நீங்களா பண்ணையில வேலை செய்யவங்களா பாட்டு கச்சேரி நடத்துவங்களா டேய் கச்சேரி கேக்கத்தான் உங்களுக்கு நேரம் இல்ல இப்படி களைப்பு தேர கத்த கூடவா உரிமை இல்ல உரிமை மண்ணாங்கட்டி அவங்க கிட்ட வேலை வாங்க தான் ஒண்ணு அனுப்பிச்சத தவிர அவங்க ஒத்துக்கு மத்தானம் கொட்டலடா உருப்படாதவனே வேலையில தவறுதல் இல்லையே தவறுதல் இல்லையே ஓ மண்டையில மூளை இருந்தாக்க நிழல விட்டுட்டு இப்படி வெயில்ல கொண்டு டனாட்டனால வதங்குவியா நீ வெயில்ல நின்னுகிட்டு ரத்தம் சுண்ட சுண்ட உழைக்கிறாங்களே அவங்களுக்கு பந்தலா போட்டுருக்கு அவங்க மேல அப்பிக்கிட்டு இருக்கிறதே சந்தனம் இல்ல சேரு சேரு ஏஹே பரவாயில்லடா ஏ இந்த கொட துணி தாரேன் ஒரு கருப்பு சொக்கா தச்சு மாட்டிக்க ஏன்னா வக்கீல போல வாதம் பண்ற பாரு நம்ம வாதம் உங்க பிடிவாதத்துக்கு முன்னால என்னங்க பண்ண அப்பா அப்பா நீ சும்மா இருப்பா நான் போய் மராசார பாக்க போனும் ஏய் வேலை செய்யுங்கடா வேலை செய்யுங்கடா ஏம்பா தம்பி அவங்க கிட்ட எல்லாம் இப்படி போய் பேசலாமா நம்ம வேலை உண்டு நாம உண்டுன்னு போயிடலாமாப்பா அவங்க அதிகாரா அட்டகாசத்தெல்லாம் நானும் சகிச்சு தான் பாக்குறேன் உருக்க முடியாத நேரத்துல தான் இப்படி நேருக்கு நேரா பேசிடுறேன் நீ வயசு பையன் உனக்கு ரோஷம் பொங்குது எங்க உணர்ச்சி எல்லாம் மங்கி மங்கி பெருமூச்சா மாறி போச்சப்பா ஏம்மா தங்கச்சி முத்தண்ணா என்ன இப்படி நாளுக்கு நாள் இழைச்சுக்கிட்டே வராரு சரியா கவனிக்கிறது இல்லையா நீ நான் என்ன செய்யறது உடம்புதான் இப்படி இருக்க கொஞ்ச நாளைக்கு ஓய்வு எடுத்துக்கண்ணா கேட்கவா செய்யறாரு வண்டி ரெடியாச்சா எல்லாம் ரெடியாச்சுங்க இன்னைக்கு வழக்கமா போடுற வெள்ள குதிரையை விட்டுட்டு கருப்பு குதிரை போட சொல்லிருக்க அது புதுசு இன்னும் சரியா பழகாத குதிரை எல்லாம் சரியா போங்க கடுவாளத்தை ரெண்டு வெட்டு வெட்டி இழுத்தா சொன்னதை கேக்குது கழுத சரி சரி வெத்தல பொட்டி எடுத்து வை சிவகாமி 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 இப்படி நீ கவலைப்படத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு நினைவு இருக்கா எவ்வளவு சந்தோஷமா பழனி போன பங்குனி உத்தரத்துக்கு தம்பி குதிச்சுக்கிட்டே கிளம்பினானே நான் அப்பவே தடுத்தேன் பெரிய கூட்டம் அதுல பிள்ளைய அழைச்சுக்கிட்டு போக வேண்டியது இல்லைன்னு உள்ள பிரியப்பட்டானே என்னதான் பிடிவாதம் செய்து புறப்பட சொன்னேன் ஆனா இப்படி காணாம போவான் நமக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வரும் நினைக்கவே இல்லையே நாம் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நானும் 15 வருஷமா படாத பாடு பட்டேன் பத்திரிகையில விளம்பரம் போட்டேன் போலீஸுக்கு எழுதியும் வச்சேன் இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே அவன் என்ன ஆனானோ எங்க இருக்கானோ என்ன வாங்க எனக்கு மட்டும் என் புள்ள கடிச்சிடுவான்னு தோணுது அகப்படுவானா நம்பிக்கை வீண் போகாம அந்த ஆண்டவன் தான் நிறைவேற்றணும் அம்மா நீங்க செய்திருக்கிற புண்ணியத்துக்கு தம்பி எங்க இருந்தாலும் அதுக்கு ஒரு குறைச்சலும் வராதுங்க நீங்க எங்க கவலைப்படுறீங்க நமஸ்காரங்க யாரு கணக்கு பிள்ளையா நான் வயக்காட்டுக்கு போயிருந்தேன் பசங்கள்லாம் ஒழுங்கா தான் வேலை செய்துகிட்டு இருக்கிறானுங்க கண்ணாயிரம் நாளைக்கு என் தம்பி பாண்டித்துறை திருச்சியில இருந்து வரான் ஸ்டேஷனுக்கு கார் அனுப்பிடு நல்லதுங்க நம்ம மருதூர் வண்டி வர நேரம் ஆகுங்க கோயம்புத்தூர் ஜங்ஷன்லயே ரொம்ப நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறான் புண்ணியத்துல ஒரு குறம் இல்லாம நல்லா தாங்க இருக்குது கால காலத்துல அது ஒருத்தன் கையில புடிச்சு குடியா பட்டு விருத்தது போன்ற புல்வெளி பசுமை கொஞ்சம் சோலை பவளக்குடி படர்ந்தது போன்ற அந்திவானம் எவ்வளவு அழகாக இருக்கிறது அதிலும் அழகு மங்க நீ கூட இருக்கும்போது என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை ஆனா அந்த ஆபத்தான வார்த்தை ஏன் இந்த இன்பம் எப்போதும் நிலைக்க வேண்டுமே என்பதற்காக சொன்னா சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தேக பேச்சு ஏன் இழுக்கிறீர்கள் இளமை காரணமாக அந்த நினைப்பு தோன்றது வேணும் உன் தந்தை பெரிய மிராசார் வீட்டு கணக்கு பிள்ளை அந்தஸ்து மிக்கவர் அவருடைய மகள் நான் ஒரு அனாதை தாய் தகப்பன் இல்லாதவன் தனியாள் நட்சத்திரங்கள் கூட்டமாய்த்தான் இருக்கின்றன நிலவு தனியாய்தான் இருக்கிறது ஆனால் அல்லி மலர் விரும்புவது நிலவைத்தானே வேணி
நான் மிராஸ்தார் வீட்டில் ஒரு வேலைக்கார நாய். அப்படி சொல்லாதீர்கள். பணக்கார வீட்டு நாய்க்கு கூட பட்டு மெத்தை பாதாமல்வா பணியாட்கள் எல்லா வசதியும் இருக்குமா? ஆனால் ஏழைக்கு மட்டும் எதுவும் கிடையாது. உன் அப்பா இதை எப்படி அனுமதிப்பார்? என்னை மருமகனாக ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்புவாரா? இந்த இன்ப வழியை எனக்கு தருவாரா? கனவு கனவு அவ்வளவும் கற்பனை. கனவு பலிக்கும், கற்பனையை உண்மையாக்குகிறேன். கண்ணாடா கவலையை விடுங்கள். இப்படி திரும்புங்கள், என் முகத்தை பாருங்கள். நான் உங்கள் கவலையை தீர்க்கும் மருந்தென்பீர்களே. வேணி, உன் அமுத மொழிகள் என்னை புது மனிதனாக்குகின்றன. உன் செவிதழிலே நெளியும் புன்னகையில் என் வாழ்வின் விடிவெளியை காண்கிறேன். ஏது இது? ஒன்றுதான் என்னிடம் இருக்கும் ஒரே சொத்து. நல்ல வேலைப்பாடு, விலை உயர்ந்தது. இதுவரையிலும் என்னிடம் இருந்தது, இனி இருக்க வேண்டிய இடம். இதை உனக்கு அணிவித்து அழகு பார்க்க விரும்பினேன் வேணி. கண்ணாடா, நீங்கள் என் இதயத்தில் நிறைந்திருப்பது போல் இதுவும் என் மார்பை விட்டு நீங்காது தவழ்ந்து கொண்டிருக்கும். தபால்காரரே, என்ன இது? என் பையன் கப்பல்ல இருந்து மாசம் மாசம் பணம் போட்டு அனுப்பிக்கிட்டே இருப்பான். ரெண்டு மாசமா காணையா? அப்போ தபால் பெட்டி முடிஞ்சிருக்கும். இல்ல, கப்பல்ல இருந்து எவ்வளவு தூரம் வரணும், எங்க மறைஞ்சு போச்சோ? என்ன வேலை? வேலைக்கு புறப்பட்டியா? ஆமாங்க, சூரியனோட சேர்ந்தா புறப்பட்டேன். அவன் உத்தியோகம் சாயங்காலம் 6 மணியோட சரி. ஆனா நம்ம டூட்டு ஊர் உறங்குற வரையில வர. தம்பி, நீ வேலை செய்யற பெருமை இருக்கட்டும், நம்ம வாடகை விஷயம் என்னாச்சு? சம்பளம் வாங்கின உன்ன முதல்ல உங்க வாடகை கொடுத்துருங்க. நின்னு பேச நேரம் இல்ல, கோச்சுக்காதீங்க. அண்ணா நமஸ்காரம். தம்பி வாப்பா. அண்ணி சௌக்கியமா? நீங்க லெட்டர்ல எழுதிருந்தீங்க. ஆமா, உங்களுக்காக இந்த தாய்மான ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணி, இந்த புஷ்ப கூட உங்களுக்காக பிச்சிலிருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் தம்பி இவ்வளவு நேரம்? நான் வர்ற வழியில ஒரு இன்ஜின் புரட்சி செய்துட்டு இருந்தது, அதான் நான் வந்த ட்ரெயின் 130 நிமிஷம் லேட். நமஸ்காரங்க. இருக்கட்டும். இன்ஜின் கூட புரட்சி செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்களா? அதுக்கு என்ன அங்க கோரிக்கை? கோரிக்கை வச்சுட்டுதானா புரட்சி செய்யறாங்க? நல்லா சொன்னீங்க தம்பி. டனால்னு ஒரு சொல்லு. இல்ல, சுதந்திரமா தரையிலையும் ஓடி பாக்கலாமே. கீழே இறங்கிடுச்சு. ஓஹோ தம்பி, ஆபத்து ஒண்ணும் இல்லையே. அது வேற இன்ஜின். அப்படியா? அடடே தம்பி, புட்டியில என்ன இருக்குது? பய திணறானே. அவ்வளவு புஸ்தகம், 5 மணக்கு மேல இருக்கும் போல இருக்க. அவ்வளவு நீங்க படிச்சதா தம்பி? 5 மணங்கு பாரத்தை உங்க மூளையில ஏத்தனா மூளை எதுக்கு தம்பி ஆகும்? இந்த பாருங்க, நீங்க எதுக்கு படிக்கணும்? ஒரு பயல படுறானா படிக்கலாம், ஒரு பயல எழுதுறானா எழுதிட்டு போறான். ஐயா, சாப்பாட்ட கூட இன்னொருத்தனை சாப்பிடறானா சாப்பிட்டுறான். கணக்க பிள்ள மூளை இப்பதான் தண்டவாளத்தை விட்டு தரையில இறங்கி இருக்கு. தம்பி, கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம மலைப்பட்டி மிராசர் மகதான், அவருக்கும் இஷ்டம்தான், எனக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சரி தம்பி, பார்த்து இஷ்டப்பட்டாதானே இல்லையா தம்பி? அது சரி தம்பி, நீங்க வந்த கலப்பு தீர குளிச்சு விட்டு காபி சாப்பிடுங்க. அப்படி பிரியா போய் பயக்காடெல்லாம் சுத்தி பாத்துட்டு வரலாம். புறப்படுங்க, இந்தாங்க தூப்பி. புறப்படுங்க தம்பி. வயல்லாம் எப்படி இருக்குது? பச்சையா கண்ணு கலகா இருக்கு. எல்லாம் நான் தான் கவனிச்சிட்டு வரேன். சாரு கவனிக்கிறதே விட்டுட்டாரு. இந்த வருஷம் நல்லபடியா பணம் தரும் நினைக்கிறேன். அடுத்தபடியா நீங்க இருக்கிறீங்க விவசாய வேலை நமக்கு? அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. வருங்காலத்து மலாசாரு இப்படி எல்லாம் சொல்லாமா? வேணி பத்திரம் விழுந்துட போற. ஓஹோ, காதல் லோகத்துல இருக்காவில இருக்குது. மறக்கதம், சும்மா கேலி செய்யாத. என்னமாமா பொம்பளைங்க, காதல் காதல்னு எந்த காலத்திலயும் வாழ்ந்ததே இல்ல. தெரிஞ்ச மாதிரி ஒண்ணு வளராதே, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் சொல்றேன் கேளு. சரி. ஓஹோ, உங்களுடைய மகன் அவ்வளவு அழகா.
பாத்து ரொம்ப நாளாச்சியா, பேரு கூட தேனி. தம்பி, அது பெரிய இடத்துல பிறந்து வளர வேண்டிய குழந்தை, என்னவோ எனக்கு வந்து பிறந்திருக்குது. ஆனா இந்த கண்ணாயிரத்துக்கு என்ன பெருமை தெரியுமோ, அத அப்பான்னு கூப்பிடுது பாருங்க. அது ஒண்ணுதான் போங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொண்ணு குஞ்சு தானே? காக்கல தம்பி, காக்கடை காத்த குயில் குஞ்சு. அவ்வளவு கருப்பா? கருப்பா நான் சொல்ல தம்பி, குறத சொல்றேன் தம்பி, உண்மையிலேயே எலும்புச்சம்பழ மாதிரி இருக்கும் தம்பி. ஏன் புளிக்குமோ? புளிப்பா சொல்லல தம்பி. நீங்க என்ன தம்பி, கிழவன் கட்ட வந்து விளையாடிக்கிட்டு? சரி சரி, வாங்க வீட்டுக்கு போவோம். வந்து அங்க ஒரு கோலை காபி குடிச்சிட்டு போலாம். வாங்க, யோசனை பண்ணாதீங்க. வாங்க வேணி, போதும், காதல நிறுத்து. உங்க அப்பா வர்றாரு, நான் போயிட்டு வர்றேன். தம்பி தம்பி, வேணி உள்ள இருக்கு. ஓ சி, வாங்க தம்பி, உட்காருங்க. நம்ம ஊர் தான் உட்காருங்க. முருகா, வேணி வேணி, மாமா, அட பைத்தியக்கார பிள்ளைய, சும்மா வா. அட யாரு மல்ல, நம்ம சின்ன மராசார் தான். சரிதான், மாமா, சும்மா வா. தம்பி தம்பியோ, இதுதான் என் குழந்தை வேணி. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் நேம். வணக்கம். கைகள் குவிவதும் விரிவதும் கமலமலர் போல காட்சியளிக்கிறது. கண்ணாயிரம், நீ சொன்னது 100க்கு 200 உண்மை. வெக்கத்துல கண்ண அப்படியே சிவந்து போச்சு. வேணி வேணி, என்ன தம்பி நீங்க இப்படி பார்த்தவன்னா பரியாசம் பண்ணலாமா? இத பாருங்க, கதவை டன்னார்னு அடிச்சுட்டு போகுது. எனக்கு தெரியாம ஏதாவது சொல்லிட்டேனா? கண்ணாயிரம், உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்யா. ஒண்ணு என்னங்க? ஒரு டசம் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் கேக்குறேன். என்னங்க இது, நீங்க மராஸ்தாரு, நான் ஒரு வேலைக்காரன். கண்ணாயிரம், என் கண்ணு சுத்துது தம்பி. காது கேட்க மாட்டேங்குது தம்பி. நாக்கு அசைய மாட்டேங்குது தம்பி. என் ஹிருதயமே இந்த இடத்தை விட்டு ஓட மாட்டேங்குது தம்பி. காதலனும் கல்முந்தையில் ஈ விழுந்தது போல் விழுந்து விட்டேன் கண்ணாயிரம். தம்பி, சுகம் எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டிருந்த எனக்கு சொர்க்கத்தை இங்கே காட்டி கொடுத்து விட்டாய் கண்ணாயிரம். தம்பி, உன்னை நான் மறக்கவே மாட்டேன். என்ன தம்பி? தம்பி, என்ன தம்பி, தொப்பி எங்க விட்டுட்டு போறீங்க? என் ஹிருதயத்தையே இங்கு விட்டு விட்டு போறேன் கண்ணாயிரம். இன்று போய் நாளை வருகிறேன் கண்ணாயிரம். தம்பி, என்னடாது வேணி 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 வேணி. ஏப்பா, அந்த மனுஷன் போய் விட்டாரா? மனுஷனா? தவறி சொல்லிவிட்டேன். ஒரு கொஞ்சம் கூட புத்தி இல்லாமா? சின்ன யசமாங்கிட்ட முகத்தை அப்படி சிடுச்சுன்னு காட்டினா அவர் என்ன நினைப்பாரு? என்ன நினைப்பாரு? பெண்கள் நெருப்பை கண்டதும் உருகி போற மெழுகுவத்தி இல்லைன்னு நினைப்பார். ராஜா தேசிங்க அஸ்வசாஸ்திரம் எல்லாம் தலைகீழா பாடம். சோம்பேறி பயல, குதிரை இந்நேரம் மிதிச்சிருந்தா எங்கது என்ன ஆகிறது? தம்பி, காயம் ஒண்ணு இல்லையே? ஒண்ணும் இல்ல, எலும்புதான். இப்படி எல்லாம் பார்த்தா குதிரை ஏற முடியுமாமா? குதிரை சந்தானே. யாராவே குதிரை சரியில்லை, அதனாலதான் இதோட விட்டுருச்சு. முட்டாள், கடிவாளம் சரியா கட்டிருக்கா இல்லையான்னு பாக்கலையா? கடிவாளம் சரியாதான் கட்டி இருந்தது. என்ன எதிர்த்தா பேசுற? எதிர்த்து பேசுன உதவிடும். என்னது? இல்ல, இந்த குதிரை உதைக்கும். கொண்டு போய் லாயத்துல கட்டு. தம்பி, வேலனை வாயில வந்தபடி திட்டிடுது. ஆமாமா, குதிரை கீழே தள்ளின கோபத்தை அவன் பேர்ல காட்டுது. அவன் ரொம்ப வருத்தமா போறான். இருக்காதாமா, அவனும் கொஞ்சம் சூடு சோரனே உள்ளவன். யார் பெத்த மகனும் நம்ம வீடே கதின்னு கிடக்குறான். ரொம்ப விசுவாசம் உள்ளவன். ஆமாமா, நேத்து கூட சாப்பிட்டுகிட்டு இருக்கும் போது ஒருத்தன் பசின்னு வந்தான், அப்படியே தூக்கி அவன் கையில குடுத்துட்டாங்க. பட்டினி வரந்தா? அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப பழக்கங்க. நமஸ்காரம் சார். உட்காரம். நீர்தான் இந்த ஊர் போஸ்ட் மாஸ்டர், போஸ்ட்மேன், மெயில் பாய், சார்ட்டர் எல்லாம்.
நான் இங்க வந்திருக்கிறது எதற்கு தெரியும் இல்ல? தெரியும், கோட்டகிரி கெரரா எஸ்டேட்டுக்கு ஆள் சேர்க்கிறதுக்கு. அதற்கு உம்மான் உதவி செய்ய முடியுமா? நான் எங்கிங்க இந்த வேலையை செய்யறதுக்கே தெம்பு இல்லாம இருக்கிறேன். தோட்ட தொழிலாளியா வர்றது நீ சேர வேண்டாம் ஐயா, கொஞ்சம் ஆள் சேர்த்து கூடும் பாக்குறீங்க. என்ன ஐயா என்னமோ தட்டி கழிச்சு பேசுறீர், கொஞ்சம் முயற்சி பண்ணும். வேலை இல்லாதவர்கள் எத்தனையோ இருக்கும் சார். எஸ்டேட்னா அங்க கொஞ்சம் கூட சுதந்திரம் கிடையாது. மரியாதை இல்லாம நாயே பேயேன்னு பேசுவாங்க, சவுக்கடி திங்கணும், இதெல்லாம் பயப்படுவாங்களே. அதற்குத்தானையா உண்மை கூப்பிட்டது. பாரு, நல்ல நயமாக பேசி நல்ல சம்பளம் கிடைக்கும். இங்க அறப்பட்டனையும் காப்பட்டனையுமா கிடைக்கிறத விட வயிறார சாப்பிடலாம். முதுகல் அடிச்சாலும் வயிற்று அடிக்க மாட்டாங்க. அட்வான்ஸ் வாங்கி தர்றேன், அப்படியும் இப்படியும் சொல்லி சேர்த்து விடணும். அதுக்கு உனக்கும் சம்திங். அதெல்லாம் வேண்டாங்க, அப்படியே செய்வோம். ஒரு ஆள் சேர்த்து கொடுத்தால் 10 ரூபாய் கமிஷன். பணம் என்னங்க, பணமா பெருசு. நான் இப்ப உங்கள்ட்ட அட்வான்ஸ் தான் கேட்க போறேன். தாராளமா வாங்கிக்குவேன். சரி கொடுங்க, பெரிய உங்கள்ட்ட விரோதத்தை சம்பாதிக்க கூடாது. நாட்டு சோலையிலே சென்று பாடி தெரியும் பூங்குயிலே, செந்தமிழ்நாட்டு சோலையிலே சென்று பாடி தெரியும் பூங்குயிலே. செந்தல் அடிக்கிறது என்னை மயக்குது தேன்முடிய இந்த வேளையிலே, செந்தல் அடிக்கிறது என்னை மயக்குது தேன்முடிய இந்த வேளையிலே. கதைகள் தோணுதே இன்பம் இல்லாவே உனது கண்கள் இனிய கதைகள் தோணுதே. செந்தல் அடிக்குது என்னை மயக்குது தேன் முடிய இந்த வேளையிலே. சம பங்கு அடைஞ்சேன் நாமே, இன்ப துன்பம் ஏறிலும் சம பங்கு அடைஞ்சேன் நாமே. இல்லறம் ஏது பேதமில்லா எண்ணம் கொண்டு வாழலாம், இல்லறம் ஏது பேதமில்லா எண்ணம் கொண்டு வாழலாம். செந்தல் அடிக்குது என்னை மயக்குது தேன்முடியே இந்த வேளையிலே. கனவு காணுதே செந்தல் அடிக்கிறது என்னை மயக்குது தேனமுதே இந்த வேளையிலே. அப்பா மாலை நேரம் சோலையின் போறோம், என்னையா இது? தம்பி அதை நீங்க வித்தியாசமா நினைக்காதீங்க, இந்த பைய பலாத்காரம் பண்ண வந்து காம்போது. விடுங்க தம்பிங்க, விடுங்க சொல்றேன். ஏண்டா அயோக்கிய பயல, என்ன காரியம் செய்ய துணிஞ்சடா? இந்த நேரத்துல நாங்க வரலனா என் குடும்பத்தோட கௌரவத்தை கெடுத்துருப்பேடா. என்னடா குட்டிச்சோர் மாதிரி நின்னுகிட்டு இருக்கிற, என்னடா பொம்பளைங்களாம் வெளியே தர வர யோக்கியது இல்ல போல இருக்கேன். ஏன்டா பொண்ணுங்கண்ணா என்ன நினைச்சுட்டு இருக்கேன் உன்ன? இதுதான் வர்றேன் தம்பி, கொஞ்சம் கட்டி இருந்தா கொடுங்க,
அவன் கண்ணை டனால குத்தி கெடுத்துறேன். குடுங்க தம்பி. அப்பா நீ ஒண்ணும் பயப்படாதமா, அந்த பயலால என்ன ஒண்ணு செய்ய முடியாது, எல்லாம் பொம்பளைங்களை ஏமாத்துற சோமாரி பசங்க. அப்பா இல்லங்கப்பா. நீ ஏமா இங்க வந்த, எதுக்கு வந்தேன்னு கேக்குறேன். ஏய் கடவுளே, என் பொண்ணு மானத்தை காப்பாத்துறீங்க, உனக்கு கோடி புண்ணியம்டாப்பா. டேய் அப்பா நான் சொல்றது கேளு. நீ ஒண்ணு சொல்லவானா எல்லாம் எனக்கு தெரியும். நீ வீட்டுக்கு போ சொல்றேன். போய் வீட்டுக்கு ஓங்கிற என்ன போ போய் வீட்டுக்கு போ. தம்பி தம்பி என்ன தம்பி என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க, புடுங்க தம்பி. போய் அந்த பக்கம். ஏய் வேளா முதுகன விறுவிறுங்குதா, ஆண்டி பயலே அரபட்னி அகராதி அவ்வளவுதானே, பேசாதரா. இனிமேல் பேச போவதாக உத்தேசம் இல்லை. என்னடா நெப்போலிய மாதிரி நிமிந்து நிக்கிற, நெஞ்செலும்ப உடைச்சிருவன் தெரியுமா? உடைத்துப்பார், அப்போதாவது எனக்கு இருதயம் இருப்பது உனக்கு தெரியும். மரியாதையா பேச தெரியுமா? மரியாதை கொடுத்தாதானே மரியாதை கிடைக்கும். சர்தா நிறுத்தரா, அதிக பரிசீலனை பண்ணிட்டு அயோக்கியத்தனத்தால மறைக்க பாக்குற நீ. அயோக்கியத்தனம் அதை செய்ய பிறந்தவங்க, அதுக்கு தர போட்டு மூடுறவங்க எல்லாம் அங்கிருந்து தானே உற்பத்தி. தம்பி உடு தம்பிட்டானே, கால் வைத்து கஞ்சிக்கு வழி இல்ல, காதல் பண்றான் காதல். சீமான் மகனே, இருதயத்துக்கும் இறப்பைக்கும் வித்தியாசம் தெரியாதவனே, காதல் இலக்கணம் சொல்லித்தருகிறேன் கேள். பன்னீரிலே குளித்து பழரசத்திலே நீந்தி கண்ணீர் புடை சுழக்கரை சென்றால்தான் வருவேன் என்று சொல்வதல்ல காதல். காதல் நிலவு கண்டல், அது மாளிகைக்கு மட்டுமல்ல மண் குடிசைக்கும் வரும். அது பணமல்ல உன் பங்களாவோடு நின்றுவிட. என்ன தம்பி பாத்துக்கிட்டு இருக்கீங்க, குடுங்க தம்பிட்டான நாடோடி நாய. தம்பி தம்பி வேணாம், புச்சியால அடிக்க செத்து போடுவான், கையால அடிக்க கையால அடிக்க. தம்பி ஓய் தம்பி, நீ அடி வாங்க போறியா? தம்பி நான் சொல்றது கொடுக்க முடியுமா முடியல? தம்பி வேணாம் தம்பி. ஓய் தம்பி, என்ன நடக்குமோ தம்பி தம்பி. என்ன தம்பி இது, என்னமோ நீங்க குச்சியை வாங்கணும்னா டனால் டனால்னு போடுவீங்கன்னு பார்த்தா அங்க இருந்து தொப்பி எடுத்து டனால்னு போட்டுக்கிட்டீங்களே. என்ன தம்பி தம்பி, இந்த காதுல சேத்து அடிச்சானே, காது கேக்குதா பாருங்க, சேத்து அரைஞ்சிட்டான சேத்து. தம்பி ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை ஜாதியில், ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை ஜாதியில், இழிவு கொண்ட மனிதரன் ஆடுறது யாருடா? இழிவு கொண்ட மனிதரன் அது தெரியுதுடா, அதுல யார் பாடுறாங்கன்னு கேட்டேன். சித்தூர் ஏண்டா ஊரா பாடுது, இப்ப எல்லாம் அப்படித்தாங்களே வச்சுக்கிறாங்க. விவரம் சொல்லாம அந்த வெக்கத்தை எப்படி சொல்றது? நம்ம கண்ணாயிரமாக கைய புடிச்சு எழுத்துட்டான். நம்ம வேலைனா என்னால் நம்பவே முடியலையே. அந்த அநாத பயலுக்காக நீங்க வருத்தப்படுறீங்க, என் கண்ணாலே நான் பார்த்தேன் கண்டிச்சேன். அப்புறம் கண்ணத்துல அடிச்சானா? குடுத்தே ரெண்டார, இத நம்ப முடியலையே. என்ன சொன்ன? இல்ல அன்னைக்கு குதிரையை அடிச்சீங்க, அது கீழே தள்ளிச்சு, இப்ப வேலை அடி வாங்கிக்கிட்டு சும்மா இருக்கான், அவனை வேலையை விட்டு விரட்டணும்னு சொல்றீங்க, இது நியாயங்களா தம்பி? அந்த தருதல பயலுக்கு இதுதான் சரியான பாடம். வேண்டாம் தம்பி, அதான் கண்டிச்சுட்டேங்களே. அவ என்னையே எதிர்த்து பேசுறான், விசாரிச்சு புத்திமதி சொல்லலாம், கேப்பான், நம்ம வார்த்தையை தட்டி நடக்கவே மாட்டான். கூடாது, அந்த பய ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க கூடாது. ஐயோ பாவம், தாய் தகப்பன் இல்லாதவன் நம்ம விட்டு எங்க போவான்? எங்கயாவது போய் தொலையட்டும். அண்ணி நீங்க கொடுத்த செல்லந்தா அவன் இன்னைக்கு ஊர் பொம்பளைங்க மேல விளையாட ஆரம்பிச்சிட்டான். அந்த காவாலி பைய எங்க தலையை காட்டக்கூடாது. சரி உன் இஷ்டம், அவனை வேலையிலிருந்து நிறுத்திடு. மன்னிக்க முடியாத குத்தம், மான மரியாதை மட்டும் எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும் போல இருக்குதே, வெளியில தெரிஞ்சாக்கா. ஏது ஏது வெள்ள வேட்டி கட்டிக்கிட்டு வீதியில நடக்க முடியாது போல இருக்குதே. கண்ணாயிரம் மராசாறு வீட்டு கணக்கு பிள்ளைங்கிற கௌரவமே குப்பை குழிக்கு போயிடும் போல இருக்குதே. டபார் இந்த காரியத்தை மனுஷத்தன்மை உள்ள எவனும் மன்னிக்க மாட்டான் தெரியுமா? மன்னிக்க வேண்டாம் அப்பா, மனதார ஆமோதியுங்கள். என்னையா என்னை ஆமோதிக்க சொல்ற? கண்ணை திறந்துகிட்டு கள்ளிக்காட்டுல நடக்கிறத எந்த அறிவு கட்ட பயலும் ஆமோதிக்க மாட்டான் தெரியுமா? கள்ளிக்காடல்லப்பா, காதல் சொல்ல. நிறுத்து, காதலுக்குதெல்லாம் ஏட்டுல இருக்க வேண்டியது, அது வீட்டு பக்கம் வந்துச்சுன்னா டனால் வெட்டி போடுவேன் தெரியுமா? காலனா காசுக்கு விதி இல்லாத கபோதி பய, அந்த பயத்துல காதலா? பால் வேணும்னா பாம்பு புத்தில கைய விடுவாங்க. அப்பா என் சுகமே உங்கள் சுகம், என் சந்தோஷமே உங்கள் சந்தோஷம் என்பீர்களே. நீங்களா இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள்? சின்ன வயதிலே எனக்கு விருப்பமான விளையாட்டு சாமான்கள், பெரியவளான பிறகு நான் பிரியப்பட்ட சேலை துணிமணிகள் வாங்கி தந்தீர்கள் அப்பா. வாழ்வுக்கேற்ற கணவனை மாத்திரம் ஏனப்பா வேண்டாம் என்று தடுக்கிறீர்கள்? நான் ஒண்ணு வேண்டாம்னு தடுக்க கிடையாது, நீ உன்னதமா வாழணும், உப்பறிக்கையில உலாவணுங்கிறதா என்னுடைய பெரிய ஆசை. அதுக்காகத்தானே நான் பெரிய இடத்த சம்பந்தமா தேடி பிடிச்சிருக்கிறேன். தபார் வேணி, உன்னை இரும்பு பொட்டி நாடி வருது, நீ ஏன் திருவோட்ட தேடி ஓடுறேன்னு கேக்குறேன். வேண்டாம் அப்பா, சுதந்திரமாக வளர்ந்த என்னை சூதாட்டக்காயாக ஆக்கி விடாது. போது நிறுத்து, நீ அந்த அன்னக்காவடி பயல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் சம்மதிக்க மாட்டேன் தெரியுமா? என் பிரேதம் இந்த பக்கம் ஊர்வலம் போனாக்கா அப்புறம் தான் உங்க ஊர்வலம் அடுத்த தெரு பக்கம் போகணும். அப்பா அடச்சா நிறுத்து.
உன்னதாண்டா கூப்பிடுறேன் காது கேட்கல ஜெயந்தரா. ஏன் கேள்வி வேற கேக்குறியா? உன்ன வேலை வந்து நீக்காச்சு. என்ன அண்ணா உன்ன வேலை வந்து நீக்க சொல்லிட்டார். இந்த ரெண்டு வாரத்திய சம்பளம் கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிவிட்டீர்கள். கண்டிஷனை மீறினால் கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள். 3 வருஷத்திற்கு இடையில் விலக முடியாது. எங்கு ஓடினாலும் நான் விடமாட்டேன். பிறகு என்ன நடக்குமோ என்ன செய்வேனோ அது எனக்கே தெரியாது. தம்பி தம்பி வேலா தம்பி கொஞ்சம் நில்லு நில்லு. உன்னதான்ப்பா தேடிக்கிட்டு இருந்தேன். ஏன் முராஸ் சார்கிட்ட இருந்து ஏதாவது புது உத்தரவு பிறந்திருக்கோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நம்ம சொந்த விஷயமா கொஞ்சம் பேசணும். வா அப்படி உட்கார்ந்து பேசுவோம். வேலா இப்படி வா, இப்படி உட்கார், சும்மா உட்கார். வேலா நேத்தி நடந்த விஷயமெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். வேணி மேல பாண்டித்துறை சந்தேகப்படாம இருக்கிறதுக்கு தான் நான் உன் மேல கோவிச்சுக்கிட்டேன். இது ஆம்பளைகளுக்கு பரவாயில்ல, ஊரும் ஒத்துக்கும். ஆனா பொண்ணுங்களுக்கு கெட்ட பேர் வந்தா அது அழியாது பாரு. நீங்க பேச வந்த விஷயம் வேலா, நீயும் வேணியும் உண்மையான அன்பு கொண்டிருக்கிறது எனக்கு நல்லா தெரியும்ப்பா. இப்பாவது உங்களுக்கு புரிஞ்சுத? நீ தான்ப்பா என் மானத்தை காப்பாத்தணும். நான் சொல்றது போல கொஞ்சம் கேப்பியா? என்ன செய்யணும் வேணி? உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டா. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடிவு செய்ததும் எனக்கு தெரியும். இருந்தாலும் என் சம்மதத்தை கேக்குறீங்க ஒரு முறைக்கு. வேலா வேணி எப்படி வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் தெரியுமா? உங்கள் எண்ணம் போலவே எங்கள் வாழ்க்கை நடக்கும். நடக்காது வேலா, நடக்காது. உன்னால நடத்தவும் முடியாது. அதுக்காகத்தான் உன்னை தனியா கண்டு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இப்ப நினைச்சாலும் வேணிய ராணியா வாழ வைக்க முடியும். ஆனா நீ வீசிய வலையில விழுந்துட்டா. நான் வீசவும் இல்லை, அவள் விழவும் இல்லை. நாங்கள் இருவருமே காதல் வலையில் சிக்கிவிட்ட புறாக்கள். அந்த வலையை அறுத்து வேணிய நீ தான் விடுவிக்கணும். அப்படி விடுவிச்ச பிறகும் அவளை துரத்துற வல்லூரா நீ இருக்கப்படாது. துரத்த வேண்டிய தூரத்தில் அவள் இருக்க மாட்டாள். வேணி என் தோளிலே தொத்தும் கிளி. வேறா கெடுக்காத என் குடும்பத்தை. நீ வாழ வகை இல்லாதவன், வாழ தெரியாதவன். என்ன விட்டு தள்ளு. உன்ன போல ஒரு ஏழைக்கு பொண்ணு கொடுக்க எந்த பித்துக்குடி தகப்பனாவது ஒத்துக்குவானா? உன்னால முடியுமா ஒரு குடும்பத்தை நடத்த? நீங்க மனுஷன் ஆச்சுதே, கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமனார் விட்டு எதிர்பார்த்து கிடக்க உனக்கு என்ன மானம் இல்லாம போச்சுது? வேறா வேணி சின்ன பொண்ணு, ஒண்ணும் தெரியாதவ காதல் பேசுறா. இப்போ கல்யாணம் ஆனதும் காதுக்கு கம்மல் கழுத்துக்கு நெக்கலசி இப்படி மாறிடும் பெண்களுடைய புத்தி. அப்ப அதெல்லாம் உன்னால வாங்கி தர முடியுமா? குடும்பம் இருக்கட்டும், கல்யாணத்துக்கு நிச்சயதாமல செய்ய ஜாக்கெட்டு துணி வாங்க வழி இருக்கா உனக்கு? வேலா நான் வேகமா பேசுறேன்னு நினைக்காதே. உன் நிலைமைய சொல்றேன், என் வேதனையை அதிகப்படுத்தாதே. அல்லல் பட்ட குடும்பம், அவதிப்பட்ட குடும்பம் இப்பதான் நல்ல நிலைமைக்கு வந்திருக்குது. இதை நாசமாக்கிடாதே வேலா, நாசமாக்கிடாதே. சீரு சிறப்பு அழைக்குது என் மகளை, அதை வேணான்னு மறுக்காதே. அப்படி மறுத்தீங்கன்னா அவ மேல உள்ள அன்புக்கு அடையாளம் அல்ல, அவளை சீரழிக்க வேணுங்கிற எண்ணத்துக்கு தான் அர்த்தம். வேலா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, உன் கால வேணாலும் விழுற. என் மகளை நீ மறந்துரு. அப்படி நீ மறக்கலன்னா என் மகன் என்ன மறந்துருவா? அப்படி மறந்துட்டா மரக்கடையில தொங்குற என் பிரணம் உன்னை சபிக்கும். வேலா உன்னை சபிக்கும், சபிக்கும். ஐயா என் உயிரை மறக்க சொல்லுகிறீர்கள், மறந்து விடுகிறீர்கள். நிஜமாவா உண்மையாவா? வேலா என் பயத்துல பால பார்த்தப்பா. என் நெஞ்சிலே நெருப்பு கொட்டினீர்கள். போய் வாருங்கள், போய் வாருங்கள். சுகம் எங்கே, சுகம் எங்கே, சுகம் எங்கே, சுகம் எங்கே. சுகம் எங்கே, சுகம் எங்கே, ஏழை வாழ்வில் சுகம் எங்கே, சுகம் எங்கே, சுகம் எங்கே. குணத்தை முதலே பணத்தை நாடும் கூட்டம் மலிந்த கொடிய உலகில், குணத்தை முதலே பணத்தை நாடும் கூட்டம் மலிந்த கொடிய உலகில்,
சுகம் எங்கே சுகம் எங்கே அமுத மொழியும் அமுத விழியும் ஆசை பொங்கும் பார்வையும் அமுத மொழியும் அமுத விழியும் ஆசை பொங்கும் பார்வையும் அழகு சிலைய பழைய கதையாய் ஆனபோது உலகிலே சுகம் எங்கே சுகம் எங்கே அன்பின் உருவே ஆடி பாடி வாழ்ந்த வாழ்வும் போனதே அன்பின் உருவே ஆடி பாடி வாழ்ந்த வாழ்வும் போனதே அன்பினாலே உன்னை பிரிந்து வாடும் காலம் நேர்ந்தவே சுகம் எங்கே சுகம் எங்கே சுந்தமே சுகம் எங்கே சுகம் எங்கே ஏழை வாழ்வில் சுகம் எங்கே சுகம் எங்கே சுகம் எங்கே சுகம் எங்கே மாத்தி விட்டானுங்க அப்பட மாத்தினானா என்ன மாத்தினான் எப்போ அவரக்கா சாம்பாரு கறின்னு இருக்கும் ஆமா இன்னைக்கு கொத்தவரங்க சாம்பாரு அவரக்கா கறிங்க நாசமா போச்சு போடு 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 என்ன வேலா ஒரே முகவாட்டத்தோட வந்திருக்க பின்ன என்ன வயறு காயறப்ப முகம் வசீகரமாவா இருக்கும் இல்ல சாப்பாடு கிடைக்கலையா இல்ல ஆமா என் வீட்டு வாடகை எப்ப தரப்போற ரெண்டே நாள்ல காலி பண்ணிடுறேன் ஆமா இப்படி எத்தனை நாளைக்கு பட்னி கிடப்ப சாப்பாடு கிடைக்கிற வரையில வேலா நான் சொல்றத கேளு ராசிதாருக்கு எதிராக இந்த ஊர்ல யாரும் உனக்கு உபகாரம் செய்ய மாட்டாங்க நீயோ ஆளு நல்ல வாட்ட சாட்டமா இருக்க உடம்புலயும் நல்ல வலி இருக்குது அந்த பாண்டி துறையை அடிச்சு நொறுக்கிடலாம் இல்லையா பைத்தியக்கார அதுக்கு நான் தூக்கம் போடல உனக்கு வழி சொல்றேன் சாவதற்கா இல்லப்பா இல்ல நீ வாழ சாவு ஒண்ணுதான் ஐயா ஏழைங்க அழைச்சதும் உடனே ஓடி வரக்கூடியது சாக நினைக்கிறது வாழ தெரியாத கோழங்க செயலும் உனக்கு வாழ வேற வழி இல்ல தெரியலையே சொல்றேன் இப்போ எஸ்டேட்டுக்கு ஆள் எடுக்கிறாங்க தெரியுமா உனக்கு எஸ்டேட்டா ஏன் பயப்படுற சுகம் எங்கேயோ அந்த இடத்தை தேடி போக வேண்டியதான் சுகம் அங்கே ஆட்களை சரியாவே நடத்துறது இல்லையாமே அதெல்லாம் வதந்தி அதை நம்பி எத்தனாயிரம் குடும்பங்கள் வாழுது நினைச்சுப்பார் உன்னை போல புத்திசாலி படிப்படியா முன்னேறி எஸ்டேட் மேனேஜரா கூட வந்துடலாம் வா நான் இப்ப அங்கதான் போறேன் உன்னை சேர்த்து விட்டுறேன் உன்னை மறக்க இதுதான் சரியான வழி என்ன உன் தந்தை பிணமாக வேண்டியதில்லை நீயும் தரித்திர லட்சுமியாய் மாற வேண்டியதில்லை வேணி வேணி நீ மாளிகை ராணி நமக்கு ரொம்ப வேண்டிய பையங்க நல்லா நாணயமா நடந்து கொள்ள சொல்லு வேலா
முன்னுக்கு வர்றது உங்க கையில தான் பாருக்கு. என் கடமை சேர்த்துட்டேன். தாண்டா கண்டிஷன் எல்லாம் தெரிந்து கொண்டாயா? படிச்சு பாத்துட்டு தான் கையெழுத்து போட்டிருக்கேன். என்ன பூபதி பயலிடத்தில் பணிவியே காணாமே. ஐயா மரியாதை இருந்த ஊர்லயே குடியிருந்தது இல்ல போல் இருக்கு. என் லைஃப்லயே இதுவரையில ஒரு பயம் எதிர்த்து பேசுனது கிடையாது. நானும் இப்படி தரக்குறாவ பேசுறவங்களை பார்த்ததே கிடையாது. அண்ணா அண்ணா உங்களைத்தான் அவசரமா தேடிட்டு வந்தேன். முத்தண்ணா உடம்பு இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டப்படுறாரு. அடடா, டாக்டர் கிட்ட காட்டி எடுத்து 30-40 கூசி மந்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு. அப்புறம் ஒரு வழியும் தோணல. பணத்துக்கு நான் எங்கே போவேன்? நான் தரமா இந்த இதை கொண்டு போய் ஆக வேண்டியதை பாரு. நான் அப்புறம் வந்து பாக்குறேன். போமா சீக்கிரம். பாவம், 2-3 நாளா காதலரை காணாமல் கண் பூத்து போச்சு. இல்ல வேணி மறக்குதா? போதும் வீணா பம்பு பேசாத. ஏன் சொல்ல சொல்ல வேதனை இருக்குதோ? அது எத்தகைய வேதனை என்பதை நீ அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும். ஆண்டவனே, இந்த மாதிரி வேதனை எனக்கு வேண்டவே வேண்டாம். மறக்குதா மறக்குதா, அதோ அவர் வருகிறார், நீ ஓடிவிடு. வரட்டுமே, எனக்கு ஒண்ணு வெக்க இல்ல. எங்களுக்கு இருக்குமடி. அப்ப சரி. ஏன் இப்படி வருத்தமா இருக்கிறீர்கள்? 2 நாட்களாக வரவில்லையே. நான் கோபித்துக் கொள்வேன் என்று முந்து கொள்கிறீர்களா? ஒன்றும் இல்லை வேணி. சாப்பிடுங்கள். வேண்டாம். என்ன கவலை? உடம்புக்கு என்ன? வேலை போய்விட்டதென்றா? போனால் போகிறது. இனிமேல் நாம் அடிக்கடி சந்திக்கலாம் அல்லவா? சந்திக்க முடியாது. ஏன்? அன்று நடந்தது போல் நடக்கும் என்று பயமா? அதற்கெல்லாம் துணிந்து விட்டேன். தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் வேணி. என்னால் உன் தந்தை எதிர்க்க முடியாது. மிராஸ்தார் வீட்டு கணக்கு பிள்ளை என்பதாலா? அவர் உயில் கூப வேண்டிய இடம் குளிர்மலை தொலை என்கிறார். இல்லை, குட்டிச்சோலை என்று நான் கூற முடியுமா? நம்ப முடியாது. அவர் உங்களை குளிர்மலர் சோலை என்று கூறியிருக்க மாட்டார். அவருக்கு என்ன பைத்தியமா என்னை அப்படி சொல்ல? எனக்கு தெரியும், நான் தோலைவனம் அல்ல பாலைவனம் என்று. நீங்கள் பாலைவனமானால் நான் அதிலே வளரும் பேரீச்ச மரம். வேணி, பாலைவனத்தில் ஒட்டகங்கள் கூட ஆகாரத்தை சேமித்து வைத்துக் கொண்டுதான் தன் பயணத்தை தொடங்குகின்றன. ஆனால் நானும் வாழ்க்கை பயணத்தை தொடங்குவதற்கே வகையற்றவன், வழி தெரியாதவன். வழி தானே உண்டாவதில்லை. நானே கண்டுபிடித்து விட்டேன். என்ன? ஆமா, ஒரு வழி கண்டுபிடித்து விட்டேன். வழி கண்டுபிடித்து விட்டேன். என்ன இது? என்ன சொல்கிறீர்கள்? உன்னை மறந்துவிட முடிவு கட்டி விட்டேன். விளையாடுவீர்களா? இல்லை, நிலைமை என் வாழ்க்கையோடு விளையாடி விட்டது. நான் ஒரு தோட்டக்குலியாக சேர்ந்து விட்டேன். யாரை கேட்டுக்கொண்டு சேர்ந்தீர்கள்? யாரை கேட்பது? இந்த ஏழு வேலனை கேட்டேன். வேணி மாளிகராணியாக வேண்டியவள். அவள் எண்ணத்தை விட்டுவிடு என்றான். காதல் வேணுமா? கண்ணீர் விட்டான். கரகரத்த குரலிலே, கம்மிய துணியிலே ஏழைவேலன் கட்டளையிட்டான் வேணியை மறந்துவிடு என்று. மறந்துவிட்டேன் என் சிங்காரியை, மறந்துவிட்டேன் என் சிந்தையில் குடியேறிய செல்வத்தை, மறந்துவிட்டேன் மறந்துவிட்டேன். மறப்பீர்கள், ஏன் மறக்க மாட்டீர்கள்? மனம் சூன்யமாக போய்விட்டால், உணர்ச்சியற்ற மரக்கட்டையாக மாறிவிட்டால் மறப்பீர்கள். மறக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். மனதார நம்பியவளை மலையுச்சியிலிருந்து தள்ளிவிடுகிறேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் மறக்கும்படியாக நான் என்ன குற்றம் செய்தேன்? பேராசைக்கார தகப்பனுக்கு பெண்ணாக பிறந்ததை தவிர காதல் என்றால் என்ன?
கண்ட ஒரு உருவத்தை எல்லாம் பிரதிபலிக்கும் கண்ணாடியா, காதல் கலைத்து எழுதும் சித்திரமா, அழியாத ஓவியம், அசையாத இமயம் காதல் என்று எண்ணியிருந்தேன். அது பைத்தியக்கார தனந்தானா? நிலையிலா செல்வத்திலே நீந்து விளையாடு என்று எனக்கு நீதி போதிக்கிறீர்களே. சந்தை பொருளாக என்னை எண்ணிவிட்ட தந்தைக்கும் உங்களுக்கும் என்னதான் வித்தியாசம்? ஏன் சிலையாகி விட்டீர்கள்? காதலன் மறந்து விட்டான், காதலி வேறிடம் பறந்து விட்டாள் என்று என் சரித்திரம் முடியாது துறையே. அவள் வாழ்வை துறந்து விட்டாள் என்றுதான் முடியும். சம்மதம் தானா? அப்படியானா இந்த ஆடும் மரக்கிளையில் அதோ ஓடும் வெள்ளத்தில் இரண்டில் ஒன்றில் என் பிணத்தை பார்க்க தயாராகிக் கொள்ளுங்கள். என்னை மன்னித்து விடு. மறதியை மறந்தும் நினைக்க மாட்டீர்கள்? இல்லை, ஒரு காலம் இல்லை. என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது, வேறு உறுப்பை கல்யாணம் செய்து கொண்டு ஏதாவது வேலை செய்து பிழைப்போம். சரி என்று சொல்லுங்கள். வேணி, நான் எஸ்டேட் கூலியாக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு விட்டேன். விலகிக் கொள்வது? விலகிக் கொள்ளலாம், ஆனால் என்ன மறுபடியும் ஆனால்? ஒத்துக்கொண்டு சேர்ந்தவன் விலக வேண்டுமானால் அபராதம் கட்ட வேண்டும், இல்லையேல் அனுமதிக்க மாட்டார்கள். எவ்வளவாகும் சொல்லுங்கள், நான் தருகிறேன். 24 மணி நேரத்தில் 100 ரூபாய் கட்ட வேண்டும். 100 ரூபாய் நான் கொடுக்கிறேன். நாளை காலையில் அனுப்பினால் போதுமல்லவா? போதும், யாரிடம் அனுப்புவாய்? என் தோழி மரகதத்தின் மூலம். நான் இல்லாவிட்டாலும் தபால் ஆபீஸ் பூபதியிடம் கொடுக்கும், அவரை நம்பலாம். நாளை பணத்துடன் மரகதம் வருவாள், விலக மறந்து விடாதீர்கள். மாலையில் இங்கேயே எதிர்பார்த்தேன். என்ன ஐயா? வணக்கம், மன்னிக்கணும், விஷயத்தை சொல். இப்போ சந்தர்ப்பம் சரியில்லை, நான் வர முடியாதவனா இருக்கேன். என்ன சந்தர்ப்பம் சரியில்லையா? அயோக்கிய பயலே, நீ நினைத்தால் சேர்த்துக் கொள்ள வேண்டும், வேண்டாம் என்றால் விட்டுவிட வேண்டுமா? இது என்ன விளையாட்டா? அறிவு கெட்டவனே, சேர்வதற்கு முன்னால் இந்த புத்தி மேயவா போயிருந்தது? வார்த்தை அறந்து பேசுங்க. நிலைமையை சொல்றது அயோக்கியத்தனமா? சேருவதும் கட்டாயம் இல்லை, சேர்ந்த பிறகு விலகுவதும் உன்னிஷ்டம் இல்லை. நீ ஒரு ஒப்பந்த கூலி, கண்டிஷன் பாரத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறாய். அதே பாரத்தில் விதிவிலக்கு இருக்கு, 24 மணி நேரத்தில் அபராதம் கட்டி விலகிக் கொள்ளலாம். எங்கே அபராத பணம் கொண்டு வந்திருக்கிறாயா? எட்டடா, நாளை காலையில் கொண்டு வந்து வீசி ஏறுகிறேன். என்ன வேலை விளைவிக்கிறேங்கிறானா? இஷ்டம் இல்ல போல இருக்கு சார். அவன் ஏழை, போனா போறான், விட்டுடுங்க சார். வேலா 100 ரூபாய் தயார் தானே? நாளை காலையில கொண்டாந்து கொடுத்துட்டு மாற வேலை பாக்குறேன். வேலா, நாளை 10 மணிக்கு 24 மணி நேரம் முடிவாகிறது, ஞாபகம் இருக்கட்டும். தெரியும். எனக்கு ஒரு உதவி செய்யணுங்க. சொல்லு தம்பி. நல்லவங்களுக்கு கஷ்டம் தான், என்னால பொறுக்கவே முடியாது. நான் அவசரமா ஒரு நோயாளிய பாத்துட்டு வரணுங்க. சரி, அதுக்குள்ள இங்க வேணிக்கிட்ட இருந்து. வேணியா? யாரு? நம்ம கணக்கு பிள்ளை கண்ணாயிர மகளா? ஆமாங்க. பணம் அனுப்புவா, வாங்கி வைங்க. வாங்கி வைக்கிறதா தம்பி? நானே கொண்டு போய் அந்த நாகப்ப மூஞ்சில விட்டறிஞ்சிட்டு வந்துடுறேன். பணம் வந்துடும் இல்ல? வந்துடுங்க. அப்ப நீ தைரியமா போயிட்டு வா, நான் இருக்கேன். வரங்க. சரி, வாமா. பூபதி, பையன் வேகமா போறான், திரும்பி வந்துடுவான். ஒருவேளை பணம் வந்துடுமோ? பணமாவது வர்றதாவது, எல்லாம் நம்ம கையில இருக்குங்க. ஐயா, ஐயா, போஸ்ட் மாஸ்டர் ஐயா, கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? இந்த வாரமா ஐயா? அவரு வேலை இருக்காரா? தங்கச்சி, வேணி ஒண்ணு அனுப்பிச்சு வச்சுதா? ஆமா. நல்ல வேளமா நேரத்துக்கு வந்து சேர்ந்த, பணம் கொண்டு வந்திருக்கியா? கொண்டாந்துருக்கேன். அவரு என்னத்தான் வாங்கி எஸ்டேட் மேனேஜர் கட்ட சொல்லியிருக்காரு. அப்படியா? தைரியமா கொடு. எங்க நீ கொண்டு வருவியோ வரமாட்டியோ அப்படிங்கிற சந்தேகத்துல
நான் தான் அவரை வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஐயா. என்னம்மா தயவு செய்து கட்டிடுறீங்களா? என்னம்மா அதுக்குத்தானம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பணம் எங்க சேரணுமோ அங்க சேர்த்து போடுறேன். போயிட்டாரியாமா? போயிட்டு வாபா. பகல் கனவு பய தப்பிக்கல பாத்துட்டான். இந்த பூபதி வீசின வலைய அறுக்க விடுவேனா? பூபதி சரியாக 10 மணிக்கு ஆட்களுடன் வருகிறேன். சரி பயலை தப்ப விடாது. பணம் வந்துருக்கா? இன்னும் வரலையே தம்பி. எப்படியும் 10 மணிக்குள்ள வந்துடும். எப்படியாவது நீ விடுதலை ஆனா போதும். வேணி பணம் அனுப்புற விஷயம் வேற யாருக்குமே தெரிய வேணாம். அது என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. வரகதம் மாணிக்கம் கோமேதகம் எல்லாம் கடையிலடா கடையில். என்னிடமிருந்து தப்பவா திட்டம் போட்டாய்? ஐயா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் போய். அவகாசம் முட்டாள், இனி 3 வருஷத்திற்கு நீ என் அடிமை. என்னை ஏமாத்த நினைத்தால் ஊமையாக்கி விடுவேன். உன்ன உணவு கிடைக்காது, உடுத்த உடை கிடைக்காது. ஐயா பிறக்காதே வாயாய். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரயிலில் போவாய், அப்போது ஊழையோடு ரயிலின் முதலோடு சேர்ந்து கொண்டு வாங்க. கர்வம் பிடித்த கழுதை ஐயா. யாருமே வரலையா? தம்பி காகத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டி. குட்டித்தள்ளு என்னங்க வச்சுக்கிட்டு வாங்காம பாக்குறீங்க? யார் இந்த குட்டி? இவளா நம்ம கணக்கு பிள்ளை கண்ணாயிரம் வேணி. பூபதி மாபூர்ல ஒரு நண்பன் இப்படித்தான் ஒரு அழகியை அறிமுகப்படுத்தி வைத்தான். நானும் என்னால் ஆனதை புரியுது புரியுது. இந்த சிகரெட்டும் புகையும் போல நானும் வேணியும் ஆவதற்கு நெருப்பு குச்சியா நான் ஆகணுங்கிறீங்க? ஜி ஜி நமஸ்தே, ஜி நமஸ்தே, நமஸ்தே, நமஸ்தே. வாங்க சேட், வாங்க வாங்க உட்காருங்க. நம்பல் கீ நிம்பல் மேலே பிரியம் கீ வந்தாங்கோ, சேத் மிராஸ்தார் கீ பார்க்க வந்தாங்க. ஓஹோ என்ன உங்க வியாபாரங்கள்லாம் சௌரியமா நடக்குதா? டல் சீசன், மணி மார்க்கெட் கீ டைட் ஆயிட்டாங்கோ. பகவான் கீ தெய்வில்லே, ஜனங்கள் கீ நம்பிக்கை இல்லே, சர்க்கார் கீ வரி வரின்னு உசுர்க்கி வாங்குதோ ஜி, உசுர்க்கி வாங்குது. அதெல்லாம் நம்ம சேட்டையாகிட்டே நடக்கும். எமனே வந்து 4-5 நாள் நடந்தாலும் 5 பத்த காட்டி அனுப்பிடுவாருங்க. அரே பொன்னன் கீ என்ன சொல்றான்? நிம்பல் எழுதுற கணக்கு நிம்பல்கே தெரியறான் இல்லே, சர்க்கார் என்ன செய்வான்? அச்சா அச்சா பகுத் அச்சா. அரே பொன்னன் கீ பேசுதோ, அம்மா கி பையன் கீ பிரார்த்தனை கீ வேல் கேட்டு இருந்தாங்கோ, சேட் ஜி கீ கொண்டு வந்தாங்கோ ஜி. வாங்க சேட் ஜி. வேலு தங்க வேலு வைரம் கீ அழிச்சிருக்காங்க, அம்மா அழிச்சிருக்காங்க. ஏன் சேட் இது என்ன அடக்காவது? பான் சவரன் கி தங்கம், 10 கேரட் கி வைரம், பகவான் கி விஷயம், சேட் ஜி சம்பல் தள்ளிட்டாங்க. ரொம்ப நல்லா செய்திருக்கு. நாங்களும் 15 வருஷமா இருக்கிற சாமிக்கெல்லாம் பிரார்த்தனை செலுத்திக்கிட்டு தான் வரோம். எப்போதான் ஆண்டவனுக்கு தய வருமோ? ஜி நிம்பல் பையன்கி சமாச்சார் தெரிஞ்சான் இல்லே? 15 வருஷமா கிடைக்காதவன் இனிமே தானா சேட்? நான் அந்த நம்பிக்கையே விட்டுட்டேன். தில்மே நகி விசார் கர்த்தே ஹே ஜி, பகவான் கி மேலே பாரம் போடுறாங்கோ, நிம்பல் பையன் வாராங்கோ. என்னமோ அந்த நம்பிக்கையில தான் சிவகாமி இன்னும் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்மள் ஊர் மேலே போறாங்கோ, கடை மேலே ஆள் கி நகி நம்மள் போறாங்கோ ஜி. நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. ஐயோ வேணி, அவரை ரயில் கொண்டு போயிட்டாங்களா? வேணி பணத்தை கொடுக்கவில்லையே, அவர் இல்லாதால பூபதிட்டு கொடுத்த. அத்தா அண்ணா, அந்த அயோக்கிய பையன் வேலம் தொலைஞ்சான். என்ன தம்பி வேலனுக்கு என்ன? அவன் எஸ்டேட் கூலியா சேர்ந்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஊரை விட்டு அவன் தொலைஞ்சிருவான். தம்பி அவன் கஷ்டப்படுறதுல நமக்கு என்ன லாபம்? அவன் நமக்காக ரொம்ப பாடுபட்டு இருக்கான். ஐயோ பாவம், அவனை மீட்க வழி பாருங்க. அவன் எக்கேடு கேட்டா நமக்கு என்ன? எஸ்டேட் என்ன மனுஷன மிருகமா கூட நடத்துறது இல்லன்னு கேள்விப்பட்டேன். நீங்க என்னமோ அவன் உங்க சொந்த பிள்ளை மாதிரி இல்ல கவலைப்படுறீங்க. ஆமா சிவகாமி, அவன் யாரோ நாம் யாரோ. யாரா இருந்தாலும் அவன் அம்மானு வாய் நிறைய கூப்பிடுறத கேக்குறதுல
ஒரு அலாதி திருப்தி அவங்களுக்கு. என்னவோ அவன் நம்ம வீட்டுல 3 வருஷமா இருந்திருக்கான் புள்ள மாதிரி. அதை நினைக்கிறப்பதான் வருத்தமா இருக்கு. அவனுக்கும் ஒரு தாய் இருந்தா அவன் மனசு என்ன பாடுபடும். அந்த தாய் உள்ள என்ன தவிக்கும். வேணி என்ன என்ன ஏமாற்றுவான நீ தீர்கள். யாரம்மா நீ? ஐயா அவரை விட்டு விடுங்கள், தயவு செய்து அவரை விட்டு விடுங்கள். கிளியை விடுவிக்கும்படி பூனை இடம் கேட்கிறாய். டேய் கிளி நீ இல்ல. நான் உங்களிடம் அவ்வளவு கெஞ்சி கேட்டுக்கொண்டும் கடைசியில் என்ன ஏமாற்றி விட்டீர்கள். யார்? நானா? வேணி குற்றம் என் மீது இல்லை. நான் அனுப்பிய பணம் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? மரகதம் பூபதியிடம் கொடுத்து விட்டாளே. பூபதியிடமா? வஞ்சகன் மோசம் செய்து விட்டான். கண்ணே நான் ஏமாந்து விட்டேன், என்னை மன்னிப்பாய். வேணி மானங்கட்ட பொண்ணே, என் கௌரவத்தை சந்தி செஞ்சு வைக்கிறீங்க. அப்பா என்னை விட்டு விடுங்கள். வாயிங்க. அப்பா விட்டு விடுங்கள் என்னை. அப்பா அப்பா அவர் போகிற வண்டி என் இதயத்தின் மேல் ஏறி போகட்டும். அம்மையே. ஐயனே என்ன இது? இல்லத்திலே எவருமே இல்லையோ? பெரும் வீடாக காட்சியளிக்கிறதே. ஆயினும் என்ன, அமர்வோம். வாங்க. வந்தோம். பூவையின் குரல் போல இருந்தது. பூனையாக அல்லவோ காட்சியளிக்கிறார். இப்பதான் வர்றீங்களா? இந்த வினாடிதான் வந்தோம். என்ன ஆச்சரியம், கோழியும் பூனையும் குரல் கொடுத்து பேசுகின்றவே. இல்லைங்க, நான் தான் பேசினேன். ஓ அப்படியா, நன்று அம்மையே நன்று. அது போகட்டும், நீங்கள் ஏன் இப்படி ஒளிந்தபடியே இருக்கிறீர்கள்? நான் யார்? அந்நியனோ? இல்லை உங்கள் உறவினன் தான். என்னை கண்டு மறைவானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு. யான் எழுதி பிடித்த நிருபம் கிடைத்திருக்கும் என்று எண்ணுகிறேன். கடதாச்சிங்களா? வந்தது வந்தது. விவரம் அறிந்திருப்பீர்கள், நான் வந்த காரணம் தெரியுதுங்க. நிக்க தங்கள் திருக்குமாரி நலமோ? அவள் யாண்டுள்ளா? அவளை நேரில் காண என் கண்கள் தாவுகின்றன. என்னது என்னது, எனக்கு மகளா? எனக்கு என்ன கல்யாணம்? நினைச்சுக்கிட்டேன் அம்மையே. சினம் காக்க சினம் காக்க, அதற்காக மதுரை எடுத்த கண்ணகியாக வேண்டாம் அம்மையே. நானே உண்மை மனப்பேன், கூப்பிடுங்கள் பெற்றோரை. கூப்பிட்ட வரமாட்டாங்க. ஏன் கோபமோ? அவங்க இல்ல. எங்கு சென்றார்கள்? எங்க போனாங்களோ எனக்கே தெரியாது. அவங்க அவங்க செத்து போட்டாங்க. பெரிய தொல்லை விட்டது. தனியாக இருக்கிறீர்கள். ஆமாங்க. ஐயோ ஆபத்தாயிற்றே. என்னங்க ஆபத்து, அத்திராத்துல கூட தனியா நடப்பேன், எனக்கு என்ன பயம்? எவனாவது கிட்ட வந்தா எட்டி. கற்புக்கரசுகளின் பட்டியலில் உனக்கு முதல் ஸ்தானம் கொடுக்கிறேன் கண்ணி. ஆமாங்க, உங்க பேரை கேட்க மறந்துட்டேனே. பஞ்சாட்சரம் என்பது என் பெற்றோர் இட்ட பெயர், அதை அழகத்தமிழில் அஞ்செழுத்து என்று மாற்றிக்கொண்டேன் கண்ணி. சரி வாருங்கள், அண்ணன் மறந்த செல்வோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நஞ்சையா வாடா. புதுசா வந்திருக்கானே வேலன்னு ஒரு கோழி, தெரியுமா உனக்கு? பாத்துருக்கேன். பையன் ரொம்ப திமிர் பிடிச்சவன், யாருக்கும் அடங்க மாட்டான். அடிக்கடி முதுக பிடிச்சு விட்டாத்தான் அவன் கொட்ட உடனும். அதுக்குன்னுதான் நம்ம கிட்ட ஒரு டிபார்ட்மெண்டே இருக்கு. யஜமா சுழுக்கு பிடிச்ச இடத்த சொன்னா சுழுவா முடிச்சு விட்டுறாங்க. ஆமா கடுமையாக வேலை வாங்கு, கண்டிப்பா இரு. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சவுக்கடி விடு. தாட்சண்யம் பாக்காத, பரிதாபம் காட்டாத. யஜமா நமக்கா வலிக்க போகுது, பாத்துக்கிறேன் யஜமா. சரி போடா. சரிதான் யஜமா. என்ன வேலனே வேடனே விருத்தனே, ரொம்ப வருத்தமோ? பின்ன இருக்காது, சோத்துக்கு ஒழுங்கான முறையில காசு கிடைச்சாலே பெரிய வருத்தம் தானே. சிச்சிச்சி நாய வீடா வண்டிய.
மறக்கவே மாட்டேன்னு கடவுள் அறிய சத்தியம் செய்துட்டான். எப்ப தம்பி? நந்தவனத்துல ஓடினோம், நதியில நீஞ்சினோம், வேணி வேணின்னு கூப்பிட்டேன். அவ அட்டா அட்டான்னு என் கிட்ட வந்தா, கண் அசைச்சா, காதுக்கு கம்மல், கழுத்துக்கு நெக்லஸ், இடுப்புக்கு வயிற ஒட்டியானத்தை போட்டுனேன். அந்த நகையெல்லாம் போட்டு சிரிச்சா அந்த சிங்காரி, என் கண்ணு என் கற்கண்டே கட்டிலறைக்கு வாங்க வர்றேன்னு சொன்ன. கண்ணை திறந்தேன், கனவு. கனவா? என்ன தம்பி நீங்க இப்படி டனால ஒரு டூப்பை விட்டுட்டீங்களே தம்பி? பாருங்க, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க கனவெல்லாம் நினைவுதான், பயப்படாதீங்க. கண்ணாயிரம் தங்கமும் வைரமும் தயார். சரி, அது சங்கிலியாக்க மிராந்தார் அனுமதிக்கணுமே. அப்பா கொஞ்சம் நல்லா உட்காந்துங்க தம்பி. அதுக்குத்தான் கொஞ்சம் கஷ்டப்படணும். கஷ்டமா? எப்படின்னா, அர்ஜுனன் பாம்பானா அல்லிய மணக்க, வேலை விருத்தனானா வள்ளிய மணக்க. யாரே நம்ம வேல? நீங்க ஒண்ணு தம்பி, நான் புராணத்திலிருந்து ஒரு கட்டத்தை எடுத்து சொல்றேன். சொல்லு. அத போல நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சுடுவான வழி ஒண்ணு இருக்கு. என்ன வழி? எப்படின்னா, முதல்ல உங்க அண்ணாரு கொஞ்சோண்டு கோவப்படுவாரு, அப்புறமேல வேற வழி இல்லைன்னு சொல்லி உங்க இஷ்டப்படி வாழ்க்கையை நடத்த விட்டுடுவாரு. எப்படி? எப்படின்னா, யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை முடிச்ச வேண்டியதுதான். எப்படியா தெரியாம இருக்கும்? சத்தம் போடாதீங்க. யாருக்கும் தெரியாம வெளியூருக்கு போய் இந்த கையெழுத்து போட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல, அதான் அந்த காரண காசு கூட செலவு இல்லாம ரெஜிஸ்டர் அதை செய்து முடிச்சு விடணும். வருங்கால மாமா, வெரி குட் வெரி குட். தம்பி நீங்க முன்ன ஊரை விட்டு ஓடுங்க. ஏன்? விஷயம் இருக்கு. நீங்க அங்க போய் இருந்துகிட்டு எல்லா ஏற்பாடையும் முடிச்சுக்கிட்டு என கடுதாசி போடுங்க. நான் வேணியை கூட்டிக்கிட்டு அங்க வர்றேன், அங்க வச்சு கல்யாணத்தை முடிச்சிருவோம். உங்களுடைய மூளையை வர்ணிக்க ஆயிரம் நாக்கு படைப்ப. இன்பம் இல்லையே கயவர் கோபம் உலகம்.
மனிதர் வாழ்வை மனிதர் பறித்து வாழும் காலம் மாறுமா மனிதர் வாழ்வை மனிதர் பறித்து வாழும் காலம் மாறுமா இனியும் நாட்டில் ஏழை செல்வன் வேதம் யாவும் வாழுமா கண்ணில் தோன்றும் காட்சியாவும் கண்ணே உனது காட்சியே கயவர் கூட்டம் உலவும் நாட்டில் காணும் யாவும் பொல்லையே கண்ணில் தோன்றும் காட்சியாவும் கண்ணா உனது காட்சியே மரகதம் மரகதம் என்ன இது எங்கே போயினள் இவளை போன்ற கனமான பெண்கள் நடமாடுவது பூமிக்கே ஆபத்தாயிற்றே என்னங்க ஆஹாஹா இவையமலையே எழுந்து வருவது போல இருக்கிறது கூந்தலழகும் கொடுந்தானை கோட்டழகும் கூமண முகத்தழகும் ஆஹா மரகதம் சற்று அருகே வருக வெக்கமா இருக்குதுங்க ஏன் நாம் தனியாக இருக்கும் போது கூட அவர்க்கம் நீ வராவிட்டால் நானே வருகிறேன் எங்கே உன் கையை கொடு அத்தனையும் புன்வளையில் கொடு 30 பவுன் இருக்கும் போல இருக்கிறதே இதை வைத்துக் கொண்டே நம் காலத்தை ஓட்டி விடலாம் கண்ணு அத்தனையும் கண்ணாடியோ தொடருங்க ஏன் கருத்து போயிருங்க அதுவும் போலிதானா ஐயோ என்னே கொலை உலகம் கோணல் உலகம் பொய் உலகம் போலி உலகம் அம்மையே அணிகளில் ஒன்று கூட உருப்படியாக இருக்காது போல இருக்கிறதே என்னங்க நீங்க நான் ஏழைதானுங்களே நகைக்கு அழகுக்குமா கட்டிக்க வந்தீங்க என் மனசுக்காகத்தானே அது கூட போலியாக இருக்குமோ என்ற சந்தேகம் வந்து விட்டது பெண்ணே அது அசல் மனசுங்க வேணும்னா 4 பேரை கேட்டு பாருங்க பெண்ணே நாம் இதை நம்புகிறோம் இவ்வளவு தூரம் வந்த பின்பு சும்மா திரும்பி போக விரும்பவில்லை நம் திருமணத்தை முடிக்கலாமா என்னங்க திடீர்னு முடிச்சா நல்லா இருக்குமா மரகதம் இப்பொழுதெல்லாம் திடீர் கல்யாணங்கள் தான் சிறப்பாக முடிகின்றன அது சரிங்க காலம் நேரம் இதெல்லாம் பார்க்க வேண்டாம் கால நேரமா எதற்காக பார்க்க வேண்டும் என் தகப்பனார் கால நேரம் பார்த்துத்தான் என் தாயாரை கட்டிக்கொண்டார் நான் பிறந்தவுடன் இருவரும் எந்த கால நேரமும் பார்க்காமல் இந்த உலகத்தை விட்டே போய்விட்டார்கள் கண்ணி என்னமோங்க எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கையா அட பைத்தியமே ராகு காலத்தில் தாலி கட்டினாலும் தாய் கழுத்தில் தான் கிடக்கும் குழந்தைகள் அரடஜனாவது பிறக்கும் அச்சைவே நாரணங்கி நம்பினால் ராகு காலம் நம்பாவிட்டால் யோக காலம் அப்ப சரிங்க இப்பவே 4 பேரை கூப்பிட்டு நம்ம திருமணத்தை முடிச்சிருவோம் மாலையும் என்னுடன் வந்திருக்கிறது மாற்றிக்கொள்ளலாமே இது என்னங்க இது பூக்கள் உதிர்ந்து விட்டன நாரை மாற்றிக்கொள்ளலாமே கனக்க பிள்ளை கண்ணாயிரம் மருதூர் அனுப்பியவர் பாண்டித்துறை டான்சிங் ஹோட்டல் கோயம்புத்தூர் எப்ப பார்த்தாலும் ஒரே கவலையாவே இருக்கிற அடாடாடாடா காரணமா கேட்கிறீர்கள் ஏமா நீ சந்தோஷமா இருக்கணும்னு தானே நான் இந்த பாடுபடுறேன் அப்பா இப்ப என்னமா நடந்துருச்சு கொஞ்சம் ஆறுதலா இரம்மா மல்லிகை கொடியின் வேற இறத்து விட்டு
அதன் மலருக்கு நீரூற்று என்னப்பா பையன்? அடடடட, நான் ஒண்ணு வேற இருக்க மாட்டேன், எல்லாம் உன் மனசுபடி நடக்கும். ஆமா அப்பா. அட பைத்தியக்கார பொண்ணே, பைத்தியக்கார பொண்ணு. என்ன என்ன பத்தி நீ சரியா தெரிஞ்சுக்கல இல்லையா? இந்த பார், நீ இப்படி சதா வருத்தமா இருக்கிறேன்னுதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும்னு வெளியூர் போறதுக்கு போற திட்டம் போட்டேன், இப்பதான் போட்டேன். வேண்டாம் அப்பா. இல்லம்மா, கோயம்புத்தூர்ல தேர் உற்சவம் பிரமாதமா இருக்குமா, நீ அங்க வந்த உன் கவலை கொஞ்சம் ஒழியும். ஒளிக்கு பக்கத்துல நிழல் இருந்தாலும் இருளாகத்தான் இருக்கும். உற்சாக நிகழ்ச்சிகள் எவ்வளவு இருந்தாலும் என் உடைந்த உள்ளம். இங்க பார், இப்படி பாருன்னு சொல்றேன், அளப்படாது. இப்போ உன் சொல்ல நான் கேக்குறேன், இல்ல ஏன் சொல்ல நீ கேக்கப்படாதா அப்பா? இல்லம்மா, இப்ப உனக்கு வருத்தமா தான் இருக்கும், அங்க வந்து பாரு, அப்புறம் மேல சொல்லுவேன். ஆஹா, இவ்வளவு பெரிய உற்சவமான்னு. எழுந்து எழுந்து ஊருந்து வர்றா? ஆமா. எப்ப புறப்பட்டீரே? நேத்து ராத்திரி புறப்பட்டேன் சார். பிரயாணம் ரொம்ப கஷ்டம் சார். என்ன விசேஷம்? விசேஷம் இல்லாம வருவேனா? என்ன, எல்லாம் சந்தோஷ சமாச்சாரம் தான். டேய், கூண்டா அப்புறம் வேணிக்கும் பாண்டித்துறைக்கும் கோயம்புத்தூர்ல ரகசிய கல்யாணம் நடக்க போகுது. ஆமா, நீங்க இந்த விஷயத்த வேணனை கூப்பிட்டு தந்திரமா சொல்லுங்க. பய கேட்டதும் பதறுவான், காதலியை மீட்டுறதுக்கு துடிதுடிப்பான். அவனை தூண்டி விட்டு தந்திரமா கோயம்புத்தூர் டான்சிங் ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிட வேண்டியது. அவன் அவளை பாண்டித்துறைகிட்ட இருந்து மீட்டிட்டு வருவான். பழியில நம்ம ஆட்களை வச்சிட வேண்டியது. எது? நம்ம ஆட்களை வச்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல. புரியுது புரியுது. மூளையே மூளையா. ஜெய், வேலை நீங்க வர சொல்லு. சரதாஜம் பூபதி, அடாடாடாடாடா, உண்மை நான் மறக்க முடியுமா? என் விஷயத்தில் எவ்வளவு அக்கறையா உமக்கு? இனிமேல் என் பர்சு உன் பர்சு மாதிரி தான். ரொம்ப புகழ்றீங்க. நம்ம சிநேகத்துக்கு இது என்னங்க? இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ? அந்த பையன் வேலை இங்க வர்றான். ஆமா, அப்ப நான் அப்படி. ஆமா, வா வேலா. வேலா, நீ ரொம்ப நல்லவன், இனிமேல் உனக்கு எந்த கஷ்டமும் தரமாட்டேன், வருத்தப்படாது. உன்னை முதலில் பார்த்த போதே உருவுருத்த உன் கண்களும் பரபரப்பான உன் உடல் அசைவுகளும் என் கருத்தை கவர்ந்தது. உன் உறுதியை சோதிப்பதற்காகவே இவ்வளவு உத்தரங்களும் கொடுத்தேன். உனக்காக ஒரு உயர்ந்த பதவி எதிர்காலத்தில் காத்திருக்கிறது. ஐயா, என் மேல அன்பு காட்டுறது உண்மையானா முதல்ல என்னை இதை விட்டு விலகிடுங்க. ஏன், வேணியுடன் வாழ்வதற்கு தானே? வேலா, இங்கே குடும்பத்தோடு வாழலாம். நீ தாராளமா வேணி அழைத்து வரலாம். வீட்டு வசதிகள் நான் தருகிறேன். வேண்டாம், வேதனை என்னுடைய இருக்கட்டும். பாத்தியா, நீ என்னை நம்பவில்லை. நம்ப மாட்டாய். ஆனால் வேலா, உன் வேணி உன் உதவி எதிர்பார்த்து ஊசலாடி கொண்டிருக்கிறாள். என்ன திகைக்கிறாய்? கோயம்புத்தூரில் பாண்டிதுரை வேணி கல்யாணம், கட்டாய கல்யாணம், தெரியுமா உனக்கு? உண்மையாகவா? அதை கேள்விப்பட்ட பிறகுதான் உன் மீது எனக்கு இரக்கமே பிறந்தது. உன் உயிரணையாளை காப்பாற்று. உங்களுடைய காதல் மலர் என்னால் உதிர்ந்து போவானே. ஐயா, அப்படியானா எனக்கு ரெண்டு நாள் லீவு கொடுங்க. லீவே தேவையில்லை, நீ போய் வா. நாளைக்கே வேணியோட திரும்பி வரேன். ஆ, மறந்து விடாத, கோயம்புத்தூர் டான்சிங் ஹோட்டல். ஓ, பிரமாதமா நடிச்சிட்டீங்க சார். சகுனுக்கு நீர் மச்ச மாதிரி இருக்கும் போது. ஆமா, போற ஆட்களை இப்படி கை நேர்ந்தவர்களா இருப்பார்கள். சவாடா அம்மா, இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கி விட்டு காலையில உற்சவத்துக்கு போகலாம். ஹலோ கண்ணாயிரம். வணக்கம் வணக்கம். ஹலோ வேணி. என்ன தம்பி இப்படி அவசரப்படுறீங்க? என்ன சமாச்சாரம்? என்னதான் ஒரு பொண்ணுக்கு உங்க மேல காதல் இருந்தாலும் நான் அப்பங்காரன் ஒருத்தன் பக்கத்துல இருக்கிறேன். நல்லா கேட்டீங்க, டனால்னு ஒரு கேள்வி. அதையே நான் மறந்துட்டேன். அப்ப நீங்க மட்டும் இருங்க, நான் போய் பேசிட்டு வரேன். தம்பி தம்பி தம்பி,
ஆமா நாளைக்கு காலையில கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் முடிஞ்சோட நீங்க எங்க வேணாலும் போங்களேன். மாமா. ஆமா வேணி என்ன பத்தி என்ன சொல்லுது? என்னன்னா சொல்லப்படாத அத்தனையும் சொன்னான். மாமா. ஆமா நீங்க அழகுல மன்மனா. மை ரவி. ஆண்மையில அர்ஜுனனா. ஓஹோ மை திரௌபதி. ஐயோ இதனடா தலைவிதி. தம்பி இத பாருங்க, நீங்க ரூமுக்கு போங்க, நான் பின்னாலேயே வந்து பேசுறேன். மாமா. ஆமா நீங்க போங்களேன். ஐயோ போங்க தம்பி. அப்பா அவர் எங்க வந்தார்? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் உனக்கு தாம்மா தெரிகிறது, தேவையில்லை. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, நான் சொல்றத கேளு. எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாம் விளங்கி விட்டது. சிப்பியே முத்தை கொண்டு வந்து சேற்றில் போடுகிறது, செந்தாமரை கொடியே இதழ்களை உதிர்த்து எருமைக்கு தருகிறது. அழகா பேசுறதுல பிரயோஜனம் இல்லம்மா. நீ இப்படி பேசுறதுக்கு காரணமா இருக்கிற அந்த படிப்பு நான் சம்பாதிச்ச பணத்தினால உனக்கு உண்டானது, அது ஞாபகம் இருக்கட்டும். ஆமா காதல் காதல்னு கண்டபடி கத்திக்கிட்டே இருக்கிறியே, உன் அழகுக்காக தானே உன்னை காதலிக்கிறான். அந்த வேலை எந்த அழகுக்காக அந்த பய தவம் கிடக்கிறானோ அந்த அழகான உடம்பு நான் வளர்த்தது, அப்பனுக்கு துரோகம் பண்ணாத. அப்பா உங்கள் மகளிடமா இப்படி பேசுகிறீர்கள்? மக மகளாயிருந்தா தகப்ப மனசை எரிய விடுவாளா? நீ என் மகளாயிருந்தா ஒரு வயசான தகப்பன், வாஞ்சை உள்ள தகப்பன், வறுமையில 14 கஷ்டப்பட்டவன், ஒரு நாளாவது வாழ்ந்து பார்க்கலாம் நினைக்கிறானே, அவனுக்காவது துணை புரியவன் நினைக்க மாட்டாளா? நான் வாழறதுக்கு ஒன்னு என்ன தீயிலையா குதிக்க சொல்றேன், இல்ல பெரிய தியாகமா பண்ண சொல்றேன்? ஏட கிடைக்காத இடம் அந்த இடத்துல உன்னை தெய்வமா வச்சு கும்பிடுறேங்கிறான். நீ என்னடா தேம்புற விம்மற புலம்புற புத்தி இல்லாத பொண்ணு. அப்பா ஒரே ஒரு உதவி செய்யுங்கள், என்னை கொன்று விடுங்கள். கொல்றதா அந்த குழந்தையிலே கொண்டு இருப்பேன், ஏன் இவ்வளவு உயரம் வளர்க்கணும்? வளர்த்ததற்காக உயிரோடு வைத்துக் கொள்கிறேன் என்கிறீர்களா? அப்பா என்னை சித்திரவதை செய்யாதீர்கள். உங்கள் மகள் கேட்கும் கடைசி வேண்டுகோள் வெளியிடும் இறுதியான ஆசை, என் வாழ்வை நெருப்பாக்கி விடாதீர்கள். அப்பா உன்னுடைய எத்தனையோ ஆசைகளை நான் நிறைவேற்றி இருக்கிறேன், என்னுடைய முதலும் கடைசியுமான இந்த ஆசையை நீ பூர்த்தி செய்யப்படாதா? பல முறை உனக்கு இளநீர் தந்திருக்கிறேன், ஒரு முறை உன் தலையில் விழுகிறேன் என்று தென்னை மரம் சொல்வதற்கும் நீங்கள் சொல்வதற்கும் என்னப்பா வித்தியாசம்? சே அதிக பரசங்க பேசாம அடங்கி கட. காலையில உனக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் நிச்சயம், தயாராயிரு. அம்மா ஒருத்தர் இந்த கடிதத்தை உங்கள்கிட்ட அவசரமா கொடுக்க சொன்னாரு. நான் ஒண்ணும் திங்கல. என்ன ஆழ்ந்த யோசனை இருக்கீங்கன்னு கேக்குறேன். ஓஹோ அதுவா, பேர புள்ள பிறந்த உடனே என்ன பேர் வைக்கிறதுன்னு இப்போதுல இருந்தே சிந்தனை. மாமா கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் வேணியுமா அப்படியே இந்த சைகோன், மலாய், சிங்கப்பூர், கோலாலம்பூர், ஜாம்பூர், ராம்பூர், காஷ்மீர் வரையில ஒரு டூர் ஹனிமூன் போயிட்டு வரலாம் பண்ணிட்டேன். ஓஹோ அப்படியா, நான் கூட அப்படித்தான் தம்பி. இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே யாத்திரை டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கிற கேத்திரத்தை எல்லாம் ஒரு சுத்து சுத்தி வரலாம்னு நினைக்கிறேன். வெரி குட் வெரி குட். யாராவே உங்களை 10 நம்பர் ரூமுக்கு அந்தமா வர சொன்னாங்க. அப்படியா தம்பி, குழந்தை கூப்பிடுதான், கொஞ்சம் இருங்க நான் கேட்டுட்டு வர்றேன். உங்களை இல்லைங்க சார், அவரை பாண்டி கொஞ்சம் இரு. தம்பி இங்க வாங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த பாருங்க அதஷ்டம் உங்க பக்கம் திரும்பி இருக்குது, நீங்க அங்க போய் ஒண்ணு டனாருக்குனாருன்னு ஒண்ணு பேசிவிடாதீங்க. இந்த பாருங்க நான் சொல்றது புரியுதா? அட கொஞ்சம் புணர்ஞ்சி பேசுன போய். பையன் வந்து சொன்னா நீ கூப்பிட்டதாக ஓடோடி வந்துட்டேன். என்ன வேணி பேச மாட்டியா? என்கிட்ட பேச உனக்கு லெக்கமா? பெண்களுக்கு இயற்கையாக ஏற்படும் நானும் வந்து தடுக்கிறது. இப்படி உட்காரு, நீ நிக்கிறது என் காலெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, இப்படி உட்காரு வேணி. அதெல்லாம் திருமணமான பிறகு. அதுதான் ஆக போகுது இப்படிஞ்சா. வேணி உனக்கு என் மேல இவ்வளவு பிரியம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. அது இருக்கட்டும், உங்களிடம் ஒரு சேதி தனியாக பேச வேண்டும். ஒரு சேதி என்ன? 9 சேதி சொன்னாலும் சரி, நீ சொல்லிக்கிட்டே நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். உன்னுடைய உத்தரவு எது வரணாலும் சரி, நான் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கடைக்கும் வீச்சுக்காக தவம் கிடக்கிறான் இந்த பக்தன். போதும் கேலி. ஆண் பெண் சமத்துவத்தை பற்றி தங்கள் அபிப்பிராயம் என்ன? பெரிய விஷயம், ஆண் பாதி பெண் பாதி, ஆணும் பெண்ணும் அர்த்தநாரீஸ்வரர்களாகவே சிருஷ்டிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை. ஏனி நான் மாத்திரம் ஆண்டவனா இருந்தால் அப்படி செய்தே தீர்வேன். ஆஹா சுருக்கமாக சொல்லிவிட்டீர்கள் சிக்கலான பெரும் விஷயத்தை. உங்களை எடையும் பாக்கியம் பெற்ற பெண் அதிர்ஷ்டசாலிதான்.
இன்னும் ஒன்று கேட்க வேண்டும். தாராளமாக கேளு. என்ன? அதை நான் கேட்டு நீங்கள் உடனே சொல்ல முடியாது. நீண்ட நேரம் பேச வேண்டும். பேசுவோம். பேசிட்டே இருக்கணும் தானே எனக்கு ஆசை. தொடக்கூடாது. இதெல்லாம் நாளைக்கு. அருமையான நிலவு. இருவரும் ஆற்றங்கரை பக்கம் போய் சுவையோடு பேசுவோமே. வேணி, மனசுல நான் எதை நினைச்சேனோ அதே நீ சொல்லிட்டேன். போலாமா? ஆணும் பெண்ணும் சமம் என்றீர்களே, நீங்கள் பெண் உடையிலும் நான் ஆண் உடையிலும் செல்லலாமா? ஐயோ, பொம்பளை வேஷத்திலையா? பார்த்தீங்களா, பெண் என்றால் இழிவா? இல்ல இல்ல, நீ கட்டின புடவைய நான் கட்ட தவம் செஞ்சிருக்கணுமே சொல்றேன். அப்ப கட்டிக்கங்க. சரி. போகலாமே. ஓ, என்னென்னமோ பேசலாம் என்று நினைத்தேன், ஆனால் சந்தோஷத்துல எனக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு சீக்கிரத்தில் உங்களுடைய அன்பு ஆசை எனக்கு கிடைக்கும். இன்னும் எதிர்பாராதது என்னென்ன கிடைக்க போதும்? கிடைக்கட்டும். என் வாழ்க்கையில் இது ஒரு நல்ல நாள். இதை நான் மறக்கவே மாட்டேன். சூழ்ச்சிக்கு சூழ்ச்சி. அந்த பூபதிய நாகப்பனும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையோட விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. விபரம் அப்புறம் சொல்றேன். முதல்ல நாம இங்கிருந்து தப்பிச்சு போயிடணும். எங்க? இவ்வளவு பெரிய உலகத்துல நமக்கு தானே இடம் இல்ல. அந்த துரோகிங்க தொல்லை கொடுக்க முடியாத எல்லைக்கு போயிடலாம். இல்லைன்னா ஒப்பந்த குழிங்கிற உரிமையில கட்டாயப்படுத்திக் கொண்டு போய் சித்திரவதை செய்வாங்க. கப்பல் ஏறிவிட்டா? வேண்டாம், பாண்டிச்சேரிக்கு போனாலே போதும். வா, போலாம். சாபாஷ். காதலுக்குரிய ஆண்மகன், அழகனாக, வீரனாக, அகன்ற மார்பு, அழகிய முகம், நிறைந்த செல்வமுடையவனாக இருக்க வேண்டும் என்று பெண்கள் விரும்புவதுதானே இயற்கை. வேணி, தூரத்திலும் அவசரத்திலும் பார்த்தபோது நீ என்னை வெறுத்து விட்டாய். இப்போது வந்து பக்கத்திலேயே உட்காருகிறேன். பார், என்னை உனக்கு நிச்சயமாக பிடித்துவிடும். ஆஹா, காதல் ராணியே வேணி, கொக்கு நிறத்து கோமளவல்லி, உன் அலங்கார கண்களை திறந்து என் சிங்கார முகத்தை பார். வெட்க மேனடி விவேக சிந்தாமணி, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் தானடி இன்ப பொருத்தம். அழகான மொழி பேசடி ஆனந்த பைரவி. உன் பொன்மொழி சிந்து மிதழ்களை மூடியது யார்? கனிவாய கட்டி விட்டார்களா கயவர்கள்? வலிக்காமல் தூக்கிட சொன்னே. ஐயோ, நீங்க படிச்சுக்கலாம். நானும் வேணும் நாத்தம் வந்தோம். உங்க ஆளுக்கு நான் தான் பொண்ணாட்டி கடைச்சி தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்துட்டாங்க. முன்னால் என் திட்டமே தகுந்து விட்டேன். சொல்லாம பூபதி, ஏமாத்தம், பெரிய ஏமாத்தம். எப்படியோ விஷயம் தெரிஞ்சு இந்த வேலன் தான் இதை செய்திருக்கான் சார். அவனை சாராக பிடிக்க வேண்டும். எப்படி பிடிக்கிறது? நல்ல மனுஷன் யானே. தம்பி, இது என்ன தம்பி? இது உடுப்பெல்லாம் மாறி போயிருக்குது. என்ன நடந்துச்சு? திருவிழா நடந்துச்சு. தம்பி, இங்க பாருங்க, வேலை எழுதின கடைதாசி கீழே கடந்துச்சு. கடைதாசி என்ன தம்பி? நீங்க தம்பி வேணி இங்க அது அந்த வேலை தாயா கேட்கணும். என்ன தம்பி விளையாடுறீங்க? ஆமா, குழந்தை உங்கள்கிட்ட நான் விளையாடிட்டு இருக்கேன். மாமா,
தப்பு தப்பு, இனிமே அப்படி கூப்பிடவே கூடாது உங்களை. சேம் சேம், பெரிய அவமானம். அவமானம் என்ன நடந்துச்சு? ஐயோ, அங்க தொடாதீங்களே. ஏன், ஏதாவது டனால உதிருச்சுதா? முதல்ல ஊருக்கு புறப்படுங்க, அப்புறம் சொல்றேன். நீங்க அப்புறம் சொல்றதுக்குள்ளார பேப்பர்ல வந்துரும் போல. கண்ணை கவரு அழகு வலை, கலைகளில் சிறந்த கையத்தலை. கண்ணை கவரு அழகு வலை, கலைகளில் சிறந்த கையத்தலை. கல கலைகளில் சிறந்த கையத்தலை. பெண்ணின் அழகை பெருக்கிய காட்டும் உன்னதமான உருவம் உண்டாக்கும். பெண்ணின் அழகை பெருக்கிய காட்டும் உன்னதமான உருவம் உண்டாக்கும். கண்ணை கவரும் அழகு வலை, கலைகளில் சிறந்த தையல் கலை. பல கலைகளில் சிறந்த தையல் கலை. படிக்காதவரை பிஏ பட்டதாரி போல் மாற்றிவிடும். படிக்காதவரை பிஏ பட்டதாரி போல் மாற்றிவிடும். இது பட்டதாரி போல் மாற்றிவிடும். புது சட்டை காரகரையாக்கிவிடும். மிக படித்தவள் போலே காட்டிவிடும். கண்ணை கவரும் அழகு வலை, கலைகளில் சிறந்த தையல் கலை. பல கலைகளில் சிறந்த தையல் கலை. இழவர்கள் தம்மை குமரர்களாக்கி கிணார போட செய்திடுமே. இழவர்கள் தம்மை குமரர்களாகி கிணார போட கிழவிகள் கமையும் குமரிகளாக்கி கேலி பேசவும் செய்திடுமே. கிழவிகள் தமையும் குமரிகளாக்கி கேலி பேசவும் செய்திடுமே. காடும் மாடும் மேய்ப்பவர் கூட அணியும் மைனர் பொற்கோட். காடும் மாடும் மேய்ப்பவர் கூட அணியும் மைனர் பொற்கோட். இது ஆடும் ராணி இன்னிசைவாணி போடும் ஐன ஜாக்கெட். இது ஆடும் ராணி இன்னிசைவாணி போடும் ஐன ஜாக்கெட். இந்த புஷ்கோட் இந்த ஜாக்கெட். கண்ணை கவரும் அழகு வலை, கலைகளில் சிறந்த தையல் கலை. பல கலைகளில் சிறந்த தையல் கலை. மின்னும் துணிகள் பல வகையாலே விதவிதமான உடைகள் உண்டாக்கி. மின்னும் துணிகள் பல வகையாலே விதவிதமான உடைகள் உண்டாக்கி. கண்ணை கவரும் அழகு வலை, கலைகளில் சிறந்த தையல் கலை. பல கலைகளில் சிறந்த தையல் கலை. உன் பக்கத்தில் நான் நிற்பது எதை ஞாபகப்படுத்துகிறது தெரியுமா? நமக்கு கல்யாணம் ஆகிவிட்டதை. விளக்குக்கு பக்கத்தில் வைரம், வைரத்திற்கு பக்கத்தில் வெள்ளி, வெள்ளிக்கு பக்கத்தில் சனி. நான் உனக்கு சனியா? குதூகலம் தருவதில் ஞாயிறு, குளிர்ச்சி தருவது திங்கள். உங்கள் செவ்வாயிலிருந்து சிந்தும் ஒவ்வொரு வார்த்தையும் புதன். திராட்சையை தேனிலே ஊற வைத்து அதை வார்த்தை என்று நீ அல்லவா வழங்குகிறாய்? வர்ணனை போதும், வாயை மூடிக்கிட்டு. வாயை மூடிக்கிட்டு. யாராவது வரப்போறாங்க. அத்தா, நம்ம கல்யாண போட்டோ உன் அப்பாவுக்கு அனுப்பினால என்ன? அதை விட அந்த நாகப்பனுக்கு அனுப்பி விடலாமே. பைத்தியம், நாம் இருக்கிற இடம் உன் அப்பாவுக்கு தெரிந்தால் அவ்வளவுதான். வேதனையை யாராவது விலைக்கு வாங்குவார்களா? சும்மா இரு. இந்த படத்தை அப்பா பார்த்து விட்டால் பிறகு நம் வழிக்கே வரமாட்டார். நீ ஒரு அவர் நினைத்தது நடக்கவில்லை, இனிமேல் நடந்ததை கெடுக்க மாட்டார். உனக்கு உங்க அப்பா ஞாபகம் வந்துவிட்டது. என்னை விட உனக்கு உன் அப்பா உயர்வு. கோமா, சரி சரி, நான் அனுப்பவில்லை. ஓ, அனுமந்தா, வாங்க வாங்க. சட்டெல்லாம் தச்சாச்சா? தச்சாச்சா? இது என்ன இப்படி கட்டிட்டீங்க? இது என்ன ராஜா டைலரிங் அவசா மஜா காவான? சொன்னா சொன்னபடி நடக்குங்க. ஓய் கல்லாயிரம், வாங்க தம்பி. நமஸ்காரம். அட சர்வாயா, என்ன தம்பி வருத்தமா இருக்கிறீங்க? எங்க நாளைக்கு நாள் அவங்க தலையை காணும்.
தலை வெளியே காட்ட முடியாது நீ செய்துட்ட வீட்ல தலை காட்ட முடியாது அவன் செஞ்சிட்டான் யார் தம்பி அதான் அந்த பய பூபதி விஷயத்துக்கு எப்படி தெரிஞ்சுகிட்டு தம்பி அவனை சும்மா விட கூடாது சுத்திக்கிட்டு திரு அண்ணா கிட்ட சொல்லாதன்னு ஐயோ அப்பான்னு அவனை நான் கெஞ்சி விடுதா போச்சு என்னையே மிரட்டி 100 ரூபாய் வாங்கிட்டானே அவ்வளவு சூட்டு காய் போச்சா அதோட போச்சா இது வரைக்கும் ஆன செலவு நெக்கல் 500 கம்மல் 500 புடவை 300 1300 உம்மை அளவுக்கு வேற 300 ரூபாய் அஞ்சு தொலைச்சனே மொத்தம் 1600 ரூபாய் இந்த கணக்கெல்லாம் நான் எதுலையா எழுதுறது தம்பி கணக்கு எழுத போறது நான் எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன் நீங்க ஒன்னும் சஞ்சலப்படாதீங்க தம்பி இந்த வாங்க அந்த வேலை மட்டும் என் கையில கடக்கட்டும் அவன நாலு பேருக்கு காசை கொடுத்தா அந்த பயனை நான் உடக்கல என் பேர் கணக்கப்புள்ள கண்ணாயிரம்ல அப்படி சுண்டி சுண்டி சரதாயா நீ செஞ்ச காரியத்தை நினைச்சா என் நெஞ்செல்லாம் கொதிக்குதுயா கொதிக்குது என் மக உன்னை காதலிக்கிறா ஆசைப்படுறா உன்னை நினைச்சு உருகி உருகி அப்படியும் இப்படியும் சொல்லி ஆசை காட்டி ஏயா உன் டனால் வேலை என்கிட்டயே காமிச்சுட்டியா தம்பி வருத்தப்பட்டுக்காதீங்க என்னமோ நடக்கிறது நடந்து போச்சு இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை நானும் நினைக்கிறதா இல்ல மறுபடியும் வேலை பேச்ச பேசாதீங்க பேசுங்களோ நான் பொல்லாதவனா இருப்பேன் தம்பி தம்பி இன்னாங்க தம்பி நில்லுங்க நில்லுங்க தம்பி என்ன இப்படி டனால்னு என்ன மிஸ்டர் கண்ணாயிரம் வேலன் எங்க இங்க இருக்கானா வேலனா மிளகா பானையில இருக்கிறான் அட ஏயா எரியற கொள்ளியில எண்ணெய ஊத்துறீங்க அட இல்லையா அவன் பேர்ல ஒரு வாரண்ட் இருக்கு அதை வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு அலையறோம் ஓஹோ நீங்க வாரண்ட வச்சுக்கிட்டு தேடுறீங்க நான் வயத்தறிச்சல தேடுறேன் இவ்வளவுதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் அந்த பய அவன் மட்டும் என் கையில கிடைக்கணும் உடனே என்கிட்ட ஒப்படைச்சிருங்க ஒப்படைச்ச பிரயோஜனம் இல்ல அவனை டனால் டனால் நீங்க கொடுக்கணும் அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும் அந்த பய எங்க இருக்கிறானோ புதுவையின் கடல் அலைகள் புரட்சி கவிஞர்களின் கற்பனை தேரோட்டத்திற்கு ஆலவட்டங்கள் கண்ணன் என் காதலன் இங்கேதான் பிறந்தான் வேலன் என் காதலன் இங்கேதான் ஓடி வந்தான் கண்ணே குடும்ப விளக்கு ஏற்றப்பட்டதும் இங்கேதான் குடும்ப விளக்கு உழவுவதும் இங்கேதான் இந்த இரவு முழுவதும் இங்கே இருந்தால் என்ன அப்ப நாடகம் வேண்டாம் கண்ணே ஆமா கடற்கரை எங்கேயும் போய்விடாத நாளைக்கு ஆனா நாடகம் போய்விடும் பாசம் விடுமா என்ற நாடகமா நீ சொன்னால் கேட்கவா போகிறாய் புறப்படு புறப்படு சிலையாக நிற்கும் இவன் டெல்லியின் இளவரசல் தீரநடி பிருத்திவிராஜனடி சிறிதும் களங்கமில்லா ரூபநடி கிடைக்காத வீரனடி அவமானம் அவமானம் நம் வாளுக்கும் தோளுக்கும் இழுக்கு மன்னர் குடி பிறந்தோருக்கெல்லாம் ஏச்சு ரஜபுத்திர வீரத்துக்கே பழுது என் அத்தாணி மண்டபத்தை புகுந்து என் குலப்பெருமையை கொள்ளையிட்டு செல்வதா அந்த கொடியவன் இந்த மண்ணிலே வாழக்கூடாது வாழேந்தி படியோடு செல்கையோடு வருக அரசே என் தயக்கம் அவன் தலை தரையில் உருளத்தான் வேண்டும் உருளத்தான் வேண்டும் அண்ணா ஆனால் ஆனால் அந்த வார்த்தை இந்த இடத்தில் வேண்டாம் புலவரே ஏன் வேண்டாம் பிருதவியின் சாவோடு முடிந்துவிடும் கதை என்று நினைக்கிறீரா பிருதவியின் சாவுக்கு பின் இருதயத்தை இரும்பாக்கிக் கொள்ள வேண்டியிருக்கும் நீர் ஏற்கனவே இரும்புதான் ஜெயச்சந்திரனின் ஹிருதயம் தீ பத்தினாலும் அது உருகிவிடாது பற்றியது பணத்தி என்றால் உருகாது மன்னரே நான் சொல்வது பாசத்தி பாசம் என்னை தலை குனிய வைத்த சண்டாலியிடமா எனக்கு பாசம் இல்லை என்றுதான் எல்லா தந்தையரும் சொல்லுகிறார்கள் கோபம் வரும்போது மகள் மடிந்த போது அழாத தந்தை மனிதர்களிலே கிடையாது மன்னவா கோபத்தால் நீ பேசுகிறாய் அறுத்து விட்டது போல் அமைதியில் உன் மனதை கேள் அது உனக்கு பதில் சொல்லும் ஏன் மடிந்து விட்டான் பிருதிவி என்றதும் மகிழ்வு பிறக்கும் என்று நினைக்கிறாயா குங்குமம் இழந்த கோமலவல்லி குமரி எழும் கண்களோடு விதவையாக வாழ முடியாதவளாக நீ முன்னால் வந்து நிற்கும் போது மகிழ்ச்சி பிறக்குமா உனக்கு
ஜெயச்சந்திரா, பிரிதிவி மடிந்து மகள் வாழ்வு மடிந்தால் உனக்கு கிடைக்கும் லாபம் என்ன? வீரன் என்று உலகம் போற்றுமா? விவேகம் என்று அறிஞர்கள் மதிப்பரா? சொல், என்ன பலன் காண்பாய்? வெறும் உணர்ச்சியிலே விளையாடி முடிப்பாய். பிறகு நீ ஆற்றுவாரின்றி தேற்றுவாரின்றி அழுது அழுது மடிவாய். சம்மதம் தானா? சொல், நீதி தெரிந்தவன் நிதான புருஷன் என்று உலகம் உன்னை மதிக்க வேண்டுமானால் மன்னித்து விடு உன் மகளை. இல்லையே சீரியழு, சிவந்து விடு உன் மகள் வாழ்வை. பிறகு நீ சிங்கார வாழ்வு வாழலாம். தன்னன் தனியனாய், தானே தனக்கு துணையாய், பந்தம் இல்லாத, பற்றில்லாத, பாசம் இல்லாத வாழ்வு வாழலாம். இரத்த பாசம் செத்து விடட்டும், அதிலே உன் சித்தம் குளிரட்டும். செய்யும்னா செய். வாழட்டும், என் மகள் வாழட்டும், என் கண்மணி எங்கிருந்தாலும் வாழட்டும், என் ரத்தத்தில் ஜனித்த கரு உயிரோடு இருக்கிறது என்ற எண்ணமே எனக்கு போதும், போதும். மன்னா அரசே. இந்த பூபதிக்கு தெரியாம போயிடுமா? எங்கள் இருவரையும் மன்னித்து உங்கள் இதய வாழ்த்துக்களை அனுப்புவீர்கள் என எதிர்பார்க்கிறோம். இப்படிக்கு வேணி காலையில எழுந்திருந்து காபி கூட சாப்பிடாமல் எங்க போனீங்க? போயிருந்தேன். ஏன் தபால் செய்யறப்போ சில்லற வாங்க மறந்துட்டேன், வாங்கிட்டு வந்தேன். ரிஜிஸ்டர் தபாலா? யாருக்கு? போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலுக்கு. போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலா? புரிய சொல்லுங்களே. அந்த அயோக்கிய பூபதியை பத்தி ரிப்போர்ட் எழுதி அனுப்பியிருக்கேன். இன்னும் நாலு நாள்ல அவனுக்கு காப்பு கட்டு விழா நடத்தி ஜெயில தள்ளிடுவாங்க. அடடா, எதற்கு இதெல்லாம்? எதுக்கா? அந்த அக்கிரமக்காரனாலதானே நமக்கு இவ்வளவு கஷ்டமும். என்ன தோட்ட கூலி ஆக்கணும், நீ கொடுத்த பணத்தையும் முடிங்கினா கடைசியில உன்னையும் விக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சான் அயோக்கிய. அன்னைக்கு ஒரு மணியாடரை திருடனா நான் பாத்துட்டேன், கெஞ்சினா சரின்னு விட்டுட்டேன். அதையும் மனசுலயே வச்சிருக்கான் பேராசக்காரன். இனி எதற்கு நமக்கு இதெல்லாம்? அத்தான், கூண்டில இருந்தோம் ஒரு காலத்தில் என்றாலும் குதூகலம் காண்கிறோம் என்று. நம்மை கெடுக்க நினைத்தவர்களையும் மீறி நாம் சந்தோஷமாக வாழ்கிறோம். இடிக்கும் வெடிக்கும் முறியாத மரம் நம் வாழ்வு. அவன்தான் நம்மை வஞ்சித்தான், நாம் அவனை மன்னித்து விடுவோம். அத்தான், இன்னும் என்ன சொல்ல போற? ஒரு கன்னத்துல அடிச்சா இன்னொரு கன்னத்தையும் காட்டுன்னு ஏசுநாதர் சொல்லி இருக்கிறாரு, அதை எடுத்து காட்ட போறியா? அப்படியேத்தான் வைத்துக் கொள்ளுங்களேன், அதுல என்ன தப்பு? நீ காந்தி தாத்தாவுக்கு மகளா பிறக்க வேண்டியவ, அந்த காசாசை பிடிச்ச கண்ணாயிரத்துக்கு மகளா பிறந்து தொலைச்ச. பிறந்ததில் என்ன தப்பு? பயப்படாத வேலா. அப்பா மடி வேணி, உனக்கு நான் ரொம்ப பாவத்தை செய்துட்டம்மா, என்ன நீ மன்னிச்சிடு. ஏலா, உன் முகத்துல முடிக்கவே எனக்கு வெக்கமா இருக்குதப்பா. பாழும் பணத்தாசையால உன்ன நான் படபடந்து பேசிட்டேன்ப்பா. ஆனா என் மக எனக்கு சரியான புட்டி கத்து கொடுத்துட்டான். ரெண்டு பேரும் இவ்வளவு உயிருக்கு உயிரா இருக்கிறீங்களே, எனக்கு அதே போனாப்பா. வேலா, என்ன மன்னிச்சேன்னு சொல்லப்பா. தூய்மையான உங்க உள்ளத்தை துண்டாட நினைச்ச இந்த சண்டாளனை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லப்பா. என் அரும மக வேணியை பலி கொடுக்க காத்திருந்த இந்த கசடனை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லப்பா. வேணா, என்ன மன்னி, என்ன மன்னிச்சிரு. போங்க மாமா, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். வேலா வேலா, ரொம்ப சரி. பாத்தீங்களா, இப்ப பாத்தீங்களா அப்பா மனசு? என்ன இருந்தாலும் பெரியவங்க, அதுலயும் உன்னை பெத்தவங்க, அந்த பாசம் தான் இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்குது. எல்லாம் இவளுடைய கடிதாசு செய்த வேலை. நீ கடிதாசு எழுதிட்டியா? ஆமா மருமா, உள்ள எழுதி இருந்துச்சு. அடடா, வந்தவங்களை சாப்பிட சொல்லாம நிக்க வச்சுட்டு இருக்கமே. இதோ நான் போடுறேன், இல வாங்க மாமா, சாப்பிட்டு பேசலாம். குளிச்சிட்டு சாப்பிடணும். அப்புறம் குடிச்சு. இல்ல மாமா, அப்புறம் குடிக்கலாம்.
சாபா பழமா வாணாமா வேணி உன்னை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது எப்ப பார்த்தாலும் உன் நினைப்பு தான் அதனால ஊரோட போயிடலான்னு யோசனை பண்றேன் மருமை பிள்ள என்ன சொல்ற அது எப்படி எப்ப முடியும் எஸ்டேட்ல இருந்து அதுக்கெல்லாம் நான் ஆச்சுது ஊரு போற வரைக்கும் தானே இந்த இக்கட்டு ஊரு போய் சேர்ந்த உடனே மராஸ்தார் கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த எஸ்டேட்ல இருந்து விலகிடுறதுக்கு ஏற்பாடு பண்றேன் மராஸ்தார் எனக்கு உதவி செய்வாரா கண்டிப்பா செய்வார் உனக்காக செய்யலைன்னாலும் எனக்காக செய்துதான் தீரணும் காரணம் பல்லு முளைச்ச நாள்ல இருந்து அவங்க வீட்டுல பாடுபட்டுக்கிட்டு வர்றவன் நான் ஊரு போய் சேர்றதுக்குள்ள வழியில யாராவது பிடிச்சுக்கிட்டா பிடிச்சுக்கிட்டுமே இல்ல பிடிச்சுக்குவானா ஆஹா அதுக்குத்தான் மாறு வேஷத்தோட போகலாம்னு சொன்னேன் அங்க போன உடனே மிராசார் காலில் கையில விழுந்தாவது உன்னை காப்பாத்துறேன் என்ன சொல்ற ஏன் வேணி என்னுடைய ஆசை நாம எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு தான் வயசான காலத்துல அப்பாவுக்கும் உதவியா இருக்கும் அப்போ புறப்பட்டலாமா அதான் சரி கண்டிப்பா புறப்பட்டுருவோம் என்ன ஷூ எத்தலையா சும்மா கூடமா போடு மாப்பிள்ள நீ ஒரு பைத்தியக்கார பிள்ள இந்த காலத்துல மாமனாரு முன்னாலேயே சாராயத்தை குடிச்சிட்டு ஆடிட்டு வரான் சிகரெட்டை குடிச்சு மூஞ்சிலேயே ஊதுறான் நீ ஒண்ணு போடு சும்மா போடு பரவாயில்ல போடு ஆனா ஒன்னப்பா இந்த ஊர்ல வந்து கெடாம இருந்த பாரு அது போதும் உங்களுக்கு இந்த கிழவேஷம் ரொம்ப கச்சிதமா இருக்கு ஆமா ஆமா எதிர்காலத்தை ஞாபகப்படுத்துது இல்ல ஆனா நாம பாண்டிச்சேரியை தாண்டி வந்துட்டோங்கிறது ஞாபகம் இருக்கட்டும் என்ன தான் பயமுறுத்துறீங்க வழியில உன்னை மறந்து அத்தான்னு கூப்பிடுவேன் பாக்குறவங்க கிழவனும் குமரியன் இல்ல தாத்தாவும் பேத்தியும் தம்பதிகளும் சந்தேகப்படுவாங்க அதுல இருந்து ஆமா ஆமா ஊர் போய் சேர வரைக்கும் ஜாகிரதையாத்தான் இருக்கணும் பயப்படாதீங்க நான் எதுக்கு கூட வந்திருக்கிறேன் அவ்வளவு தூரத்துக்கு விட்டுடுவேனா சரி இப்படியே பேசிக்கிட்டு இருங்க நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு வர்றேன் என்ன பெரிய வர போயிட்டு வரட்டுமா போயிட்டு வாங்க உங்க அப்பா இப்ப ரொம்ப நல்லவராயிட்டார்ல என்ன இருந்தாலும் அனுபவசாலி இல்லையா தாமரைக்கும் சூரியனுக்கும் இடையில திற போட ஊருக்கு போனதும் என்ன மறந்துட்டு ஆத்து தண்ணி வத்துற வரைக்கும் 1000 தடவை குளிக்க போயிட்டாரு அதுக்குதான் அந்த மரகதம் இப்ப ஊர்ல இல்லையே புருஷனோட திருச்சிக்கு போயிட்டான் அப்படியா எங்கப்பா போறீங்க போன் செய்ய யாருக்கு யாருக்கா போலீஸ் பயமுறுத்துறீங்க என்ன மாமா விளையாடுறீங்க அடச்சி யாரா மாமா மாமாவா மாமா முட்டா முறையா கொண்டாடுற இந்த பக்கம் புலம்பெல்லாம் இங்க வச்சுக்க என் கிட்ட வந்து அது டொனால் தான் ஆமா அந்த அப்பனுக்கு மகள் தானே நெருப்பிலே குளிர்ச்சியை காண குடித்தவளே நெருஞ்சு மொழியிலே பட்டு மத்தியின் சுரத்தை காண பறந்தவளே நீ தேடிய அன்பு ஆசை பாசம் அத்தனை உருப்பிட்டு நிற்கிறது பாரடி அறிவு அந்தவனை அப்போதே சொன்னே கேட்டாயா கடிதம் எழுதினாலும் கடிதம் கடிதமாது என் வாழ்க்கையிலே வீசப்பட்ட கட்டாரி என்னை கைதியாக கண்டு கழிக்க நீ விடுத்த லட்சிய ஓலை அப்படி எல்லாம் சொல்லாதீர்கள் அப்பனை காண வேண்டும் என்ற ஆசை இருந்தால் சொல்லாமல் ஓடி இருக்கலாமே இந்த சூது செய்வானே என்னை மன்னித்து விடுங்கள் அறுக்கு மாளிகைக்குள் அகல் விளக்கை கொண்டு வந்தது என் தவறுதான் எல்லாமே என் தவறுதான் நான் உன்னை காதலித்தலே ஒரு தவறுதான் தோட்டக்குடியாக செல்ல தயங்கினேன் பயத்தாரா உன் மீது கொண்ட பாசத்தா எஸ்டேட்டிலிருந்து ஓடோடியும் வந்தேன் உழைப்பிற்கு பயந்தா உன்னை விடுவிப்பதற்காக வீரமில்லாத கோழை பயங்குள்ளி இத்தனை பட்டங்களையும் உனக்காக வேதனையோடு சுமந்தேன் ஆனால் நீயோ வாஞ்சையை தந்தையிடம் வீசினாய் உன் தந்தை எனக்கு விலங்கை வீசுகிறான் விடு என்னை அதை கேட்க நீயா நீ ஓடு உன் அப்பனுடன் உங்கள் யாருக்கும் சிரமம் இல்லாமல் நானே நேரில் போவேன் எஸ்டேட்டு இனி இந்த வேலனுக்கு அந்த காடுகரை தான் வீடு வாசல் சுடுகாடு எல்லாம் அப்பா
என்னை தடுக்க முடியாது. உன்னையும் ஒரு மனிதனாக நினைத்து கடிதம் எழுதினேன்ப்பா. மானம் கெட்டவர்களுக்கு மனசாட்சி இல்லாத மிருகங்களுக்கு மகளாக பிறக்கும் துர்பாகம் என்னோட தொலைந்து போகட்டும். வேறு பெண்களுக்கு வேண்டவே வேண்டாம். என்னங்க இது? காத்தெல்லாம் தெருவோட போகுது. அங்க பாருங்க. ஓஹோ, தொடர்பு கொடுத்தாவல் அடிக்கிறேனோ? நான் ஒரு பித்தன். இதோ பார். போதும் போதும், இந்த வண்டியும் பம்பியும் காயலாங்கடையில கொண்டு போட்டா இரும்புல கூட போகாது. எடுத்துட்டு போய் கொள்ளாரத்துல போடுங்க. பழிக்காதே பெண்ணே, பழிக்காதே. இந்த மாதிரி வண்டி திருச்சி நகரம் முழுவதிலும் சுற்றினாலும் கிடைக்காது. விக்டோரியா மகாராணி குழந்தையா இருந்த போது இந்த வண்டியைத்தான் உபயோகித்தாரா? அப்படியா? அது போகட்டும், நான் பள்ளிக்கூடம் போக வேண்டும். முகம் கழுவ தண்ணீர் கொண்டு வர்றியா? என்னங்க, காபி வேண்டாமா? அட மடப்பெண்ணே, காபியால் முகம் கழுவினால் முகம் வளவளத்து போய்விடும். அட, குடிக்கிறதுக்குங்க, குடிக்கிறதுக்கு. அது பிறகு, முதலில் தண்ணீர். சரி. ஆஹா, ரொம்ப நல்லா சைக்கிள் விடுறீங்களே வீட்டுக்குள்ள. வெளியில போனாலும் தெரியும். ஏன், ஜன நடமாட்டம் இல்லாத தெருவாக பார்த்து போகிறேன், எனக்கா தெரியாது? ஆமா, திடீர்னு யாராவது வந்துட்டாங்க அப்ப என்ன செய்வீங்க? திடீரென்று இறங்கி விடுவேன். அவன் போன பிறகு திரும்ப ஓட்டுவேன். இல்லாவிட்டால் அவன் மேல் மோதி அவனை கீழே தள்ளி விடுபடென்று ஓடி விடுவேன். நீங்க புலிக்குட்டிங்க, புலிக்குட்டி. இல்லாவிட்டால் இந்த யானை குட்டிகளை அடக்க முடியுமா? நான் வருகிறேன். என்னங்க, புஸ்தகம் முட்டையெல்லாம் ஒழுங்கா கட்டி வச்சிருக்கீங்களா? கைக்குள்ள பேப்பர் எல்லாம் வச்சிருக்கேன், பார்த்து போயிட்டு வாங்க. சரி, வரட்டுமா? சரி. என்னங்க இது? இது உங்க கையில சைக்கிள். சைக்கிள் இங்க இருக்கு. என்னங்க இது? காகித பைய விட்டுட்டு காகரி பைய எடுத்திருக்கீங்க. மறதி நல்லா இருக்கு. நீங்களும் உங்க மறதி. எதை எடுத்தாலும் அவசரம் தானா? சைக்கிள் உங்களை தூக்கணும், நீங்க போய் சைக்கிளை தூக்கணும். எந்திரிங்க. வேலன்? வேலனே தான், ஆச்சரியப்பட வேண்டாம். பய சேரன் செங்குட்டுவ மாதிரி இல்ல வந்திருக்கிறா? எங்கே இட வந்தாய்? ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? இவர்களால் கண்டுபிடிக்க முடியாது, இனிமேல் நாமே போய்விடுவோம் என்று இறக்கப்பட்டு வந்தாயா? நீண்ட நாள் ஒளிந்திருக்க முடியாது என்று நீயே முடி வந்தாயா? கண்டுபிடித்து விட்டால் கழுதை போல் உதவிட வேண்டும் என்று கலங்கி போய் வந்தாயா? இதென்ன கேள்வி? வர வேண்டும் என்று நினைத்தேன், வந்தேன். ஆமா, வர வேண்டும் என்று நினைத்தார், வந்தார். இனி போக வேண்டும் என்று நினைப்பார், போய்விடுவார். ஏன், காதல் கசந்து விட்டதோ அல்லது கைமாறி போய்விட்டதோ? கைமாறி போயிருக்கும். இதெல்லாம் சாஸ்வதமா என்ன சார்? ஏண்டா தம்பி சீருகிறாய்? நீ என்ன சிங்கமா புலியா? மலைப்பாம்பின் வாயில் தானே வந்து குதித்து விட்ட மான்குட்டி அடானே. மான்குட்டி போனால் திருப்பி வராது. ஆமா, இது எலிக்குஞ்சு. சும்மாயிரடா நரிக்குட்டியே, உன் பண்டவாளமெல்லாம் தபால் அதிகாரிக்கு தெரிந்து விட்டது. கொஞ்சம் பொறு, உன் மாமியார் வீட்டிலிருந்து வளைகாப்பு வரும், தயாராயிரு. என்ன, நீ ஆடிய ஆட்டங்களுக்கும் ஆக்கிய வினைகளுக்கும் அனுபவிக்க வேண்டாமா? கொஞ்சம் பொறு. என்னடா சொன்ன? நாய் நாய் யாரடா நாய்? உழைத்து உழைத்து உரமேறி நிற்பவனடா நான். உன்னை போல் ஊரார் பணத்திலே வாழ்பவன் அல்ல. சார் பாருங்க, சார் பாருங்க சார். அவன் பதறாதே பூபதி. டேய் குளிப்பயலே, என் எதிர்ல அவர் அடிக்க என்ன துணிச்சாடா உனக்கு? இவன் எலும்பை எண்ணி வைக்கிறேன். டேய், உன்னை சித்திரவதை செய்து விடுவேன், ஹிருதயத்தை சிதைத்து விடுவேன், கசைகடி கொடுத்து சல்லிக்கன் ஆக்குகிறேன்.
ஆயோச்ச பயலே, பயத்துக்கில்லாத சோம்பி இருக்கி, வாயும் கையும் எப்படி நீழ்ந்து பாருங்களே சார். ஏய் மூடுறா வாயா, புகார் செய்திருக்கிறான். புகார் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏதாவது எனக்கு இடைஞ்சல் வந்தது வேலா, நான் ஒரு விஷக்கத்தி, ஞாபகத்தில் இருக்கட்டும். உன் மிரட்டலுக்கும் சவுக்கடுக்க போறதில்ல, நான் உலகத்தையே வெறுத்துட்டு வந்திருக்கிறேன். எனக்கு உயிர் மேலே ஆசை கிடையாதுடா. பத்தத்தை துறவியா? ஒரு தம்பி ஒரு நஞ்சியா, இவனை கொண்டு போய் வழக்கம் போல சவுக்கடி கொடுக்கச்சே. போடா, போ. முதுகுக்கு ஜன்னல் வைக்கிறாங்க. இல்ல கஜமா, ஜன்னல் வச்சா என்ன? பூபதி சார், நீர் இனிமேல் ஊருக்கு போகலாம். உமது லீவு கூட முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஆமா. சரி சார், அப்ப நான் ஊருக்கு புறப்படுறேன். பயல நான் சக்கையா கவனிச்சுக்கிறேன், நீ நிம்மதியே போய் வர. சரி, அப்போ நான் புறப்படுறேன். என்ன பணம் தானே? ஐயா, வேலனை தெரியுமா உங்களுக்கு? யாரம்மா நீ? அவர் மனைவி. இப்ப ஓடி போயிட்டு திரும்பி வந்தானே அவன் தானே நீ கேக்குறது? அவரே தான். நாகப்பூர் குரோதம் வச்சா யாரும் தப்ப முடியாதுமா. ஐயோ பாவம், நீ அவனை பார்க்க முடியாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல 50 சவுக்கடி கொடுக்க போறாங்க. ஐயா, யாரு? வணக்கம். வா வா உட்கார். பரவாயில்ல, சும்மா உட்காரம்மா. என்ன வேணும் விசேஷம்? என்னுடைய பெயரெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறீர்களே. வைப்பதென்ன, தியானித்துக் கொண்டே இருக்கிறேன். உங்களுடைய கருணையை எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். கருணை காட்ட வேண்டியது நானல்ல வேணே. நான் உங்களிடம் கேட்க வந்தது தேவாமிரகமாய்த்தான் இருக்கட்டுமே, தேடி வந்து தரமாட்டேனா? உன் திருவாய் மொழி சிந்தி விட்டால். நான் உங்கள் சகோதரி, சகோதரியின் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். மலரும் வண்டும் சகோதரர்கள் என்றால் மடையர்கள் தான் நம்புவார்கள். சரி, நான் வருகிறேன். ஏன் வேணி புறப்பட்டு விட்டாய்? வந்த காரியத்தை சொல்லாமல் போகிறாயே. வந்தேன் வானரத்திடம் சிக்கிய மாலையை வாங்குவதற்கு. வருகிறேன். வேணி, நீ எதற்கு வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரிகிறது. வேலனை விடுவிக்க வேண்டும், அதற்குத்தானே? ஏன் மௌனம்? இதோ பார், நான் வேலனை விடுவிக்கத்தான் போகிறேன். உண்மையாகவா? ஆமாம். ஆனால் ஒன்று அவசரப்படாமல் கவனமாக கேள். வேணி, வெட்கம் கெட்டவரே, விஷப்புயிலே, உன் காம சூறாவளியிலே கவிந்துவிடும் மரங்கள் என்று நினைத்து விட்டாய் மங்கையர் குலத்தை. எங்கள் உடலும் உள்ளமும் உணர்ச்சியற்றதென்ற உறப்பான மனப்பான்மை அவனுக்கு. பெண்ணினத்தை மண்ணில் நெளியும் புழு கூட்டமாக மதித்து விட்ட மடையனை. திட்டடி திட்டு, நன்றாக திட்டு. ஆஹா, எழுத்துக்கு எழுத்து திட்டிக்கிறது. வேணி, கூண்டிலே அடைப்பக்கிளி கத்துவது கோபத்தால் அல்ல, பயத்தால். அதுவும் பழக பழக சரியாயிவிடும். வா இப்படி. விடு என்னை. வேணி பாரிதை, சுட்டுக் கொன்று விடு. பயந்து விடமாட்டேன் சாவுக்கு. சாவு உன்னை விட கோரமானதா? இல்லை, இல்லவே இல்லை. உன் மனைவியின் கையிலே ஒரு துப்பாக்கி இல்லாத காரணத்தால் வேறு பெண்களோடு விளையாட ஆரம்பித்து விட்ட வீரர்களின் வீராப்பு நீண்ட நாள் வாழப்போவதில்லை, வீழ்ந்துவிடும். அந்த வீழ்ச்சி வெள்ளத்திலே துரும்பாக மிதக்கப் போகிற துரோகிகளில் நீயும் ஒருவன், நீயும் ஒருவன். பேசாதே, என்னிடமிருந்து தப்ப முடியாதுனே. எஜமா, யார்? நான் தான் எஜமா நஞ்சப்பன். என்ன வேலனை சவுக்கால அடிக்கிறதுக்கு எல்லாரும் தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. இத வந்துவிட்டேன். சரி, வா, நீயும் வந்து பார். உன் ஆசைக்காதலன் அனுபவிக்கும் ஆனந்தத்திலே பங்கு பெறவா. சவுக்கடிகள் அதிலே சாய்ந்துவிடும் உன் கணவன் காணவாடி கள்ளி. ஐயோ, அட அக்கிரமக்காரா! அக்கிரமம் என்ற அச்சாணிகள் தானடி அகில உலகமும் சுற்றுகிறது.
விட்டு விடுகிறேன். வேலன் விடுதலை அடைய வேண்டுமானால் வேணி நீ என் வெள்ளாட்டியாக வேண்டும். என் கற்பை காணிக்கையாக தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற கோழை இல்லை என் கணவன். வீரன் வீரன் படும் பாட்டை விரைவில் பார்ப்பாய். வேணி உன் விடியை அசைத்து விடு. வேலன் உயிரை அணைத்து விடாதே. உன் கன்னங்கள் சிவக்கட்டு வெட்கத்தால் இல்லாவிட்டால் வேலனின் உடம்பு திரிக்கும். இப்போது பீரிடப்போகும் ரத்தத்தால் என்ன சொல்லுகிறாய்? என்ன செய்வது? சவுக்கடிகள் மட்டுமல்ல சர்ப்பங்களை விட்டு கடிக்க சொல்லுங்கள். நான் தயாரா இருக்கிறேன். என் அத்தானை மட்டும் விட்டு விடுங்கள். நெருப்பு குண்டத்திலே என்னை போடுங்கள். என் நெஞ்சிலே குடியேறியவனை விட்டு விடுங்கள். நீங்கள் எல்லாம் பெண்களோடு பிறக்கவில்லையா? அக்கால் தங்கை அம்மா யாருமே கிடையாதா உங்களுக்கு? சட்டங்கள் படித்தவர்களே, சண்டாளத்தனம் தானா நீங்கள் உணர்ந்த சட்டம்? சரியாலோசனை மண்டபம் தானா நீங்கள் படித்த பள்ளிக்கூடம்? முட்டாளே, தொடரட்டு முன் முகாரி. நடக்கட்டம். புது போஸ்ட் மாஸ்டர், ஊராம் வீட்டு மணியாரையும் லெட்டரையும் ஏப்ப விட மாத்திரம் புரிஞ்சதோ? சாவிய குடு. அக்கிரமம், அநியாயம், அபாண்டம், யாரோ என் விரோதிகள் வேணும் அதெல்லாம் கோர்ட்டில் வந்து சொல்லும். என்னை கெடுத்துட்டு நீ நல்லா வாழ மாட்டாய், நல்லா வாழ மாட்டாய். அதனால இந்த போலி ராசி பலன் எல்லாம் நம்புறதுல புண்ணியம் இல்ல. பொண்ணும் மாப்பிள்ள ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு வந்து வாழ வைங்க, அப்பதான் உங்களுக்கு நிம்மதி. நானும் அப்படிதான் யோசனை பண்றேன். எப்படி யோசனை பண்ற? ஒண்ணு இல்லைங்க, எஸ்டேட்டுக்கு போய் கட்ட வேண்டிய பணத்தை கட்டி விட்டு வேலனை விடுவிச்சுக்கிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரையும் வாழ வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓஹோ, சரியான யோசனை ஐயா. இவ்வளவு நாள் பொறுத்தாவது நல்ல புத்தி வந்தது. அதை உடனே செய்யும். செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம். அதை தாங்க நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்படி இருக்கிறது வேணி? பூரண சுகம், நல்ல ரெஸ்ட் வேணும், அவ்வளவுதான். வெரி குட். அப்படின்னா நாளைக்கு போய் போலாமே. ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள். ஓடிவிட்டாலும் ஓடிவிடுவாள். நாளைக்கு அவன் யாரம்மா எனக்கு உத்தரவிட? எனக்கு உத்தரவிட வேண்டிய உத்தம உமையாக கிடக்கிறார் அம்மா. தாய், தயவு செய்யுங்கள். வேண்டுமானால் கொஞ்சம் விஷத்தை கொடுத்து விடுங்கள். அந்த விரியன் பாம்பிடம் என்னை ஒப்படைக்காதீர்கள். நன்றாய் இருக்கிறது நியாயம். உன் உடம்பு சுகமாக அவர் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்? ஆமா, என் உடம்பு தான் அவனுக்கு தேவை. அதற்காகத்தான் கஷ்டப்படுகிறான். அம்மா, கனி அழுகு விடாமல் காப்பாற்றுகிறார்களே, அது ஏன்?
அதன் மேலுள்ள கருணையாலா? இல்லை, அதை சுவைத்து தின்ன வேண்டும் என்று ஆசையா? அந்த வகையை சேர்ந்தவனுமா இந்த வஞ்சகன்? அப்போ நீ அவருக்கு சொந்தம் என்று நினைக்கிறீர்களா? கேளுங்கள் தாயே, என் கேளுக்கதையே. எஸ்டேட்டிலே ஒரு கூலி, என் இன்பமானாலும் அவரை படாத பாடுபடும் என்னையும் பஞ்சனைக்கு அழைக்கிறானுமா இந்த பாவி? உன் கணவன் தோட்டத்து கூலியா? அவன் பெயர் வேலன். என் காதல் வேந்தன் வேலன். சமீபத்தில் சவுக்கடி பட்டானே? ஆமாமம்மா, அந்த இன்ப நிலவுதான் என் லட்சிய கீதம். அவரை தான் துவள துவள அடித்தான் துன்மார்கள். நான் தொத்தி விளையாண்ட தோள்கள், என் கண்களை பொத்தி விளையாண்ட கரங்கள் சண்டாளனின் சவுக்கு நுனியால் கொத்தி விளையாடப்பட்டன. அவர் கண்களிலே ரத்தம் வழிந்தது. விடவில்லையும் மாண்ட கொடியவள். அவருக்கு நேராகவே என்னை கொஞ்சினான், போர் மொழி பேசினான், கூண்டுக்கிளி ஆக்குவேன் என்றான். அதற்குத்தான் தாயே அவசரப்படுகிறான். அம்மா, என்னை விட்டு விடுங்கள். உங்கள் சகோதரி நான். உங்கள் கூட பிறந்தவளாயிருந்தால் ஒரு துளி கண்ணீரை கண்டதும் துடித்து விட மாட்டீர்களா? அம்மா, என்னை காப்பாற்றுங்கள். இல்லை என்றால் உங்களை விட மாட்டேன். எழுந்திரம்மா. வேலு, அவருக்கு நான் தான் மறந்து போடுகிறேன். இப்ப எப்படி அம்மா இருக்கிறது? இப்போது கேவல. அம்மா, என் சிந்தையில் பதிந்து விட்ட சித்திரத்துக்கு சிகிச்சை செய்யும் கரங்களை கொடுங்கள், கொடுங்கள் அம்மா. அம்மா, நாங்கள் தப்ப வழி செய்யுங்கள். இதை லஞ்சமாக நினைக்காதீர்கள், ஒரு ஏழில் அன்பு காணிக்கையாக கருதுங்கள். அம்மா வேண்டாம், நீயே வைத்துக்கொள், நான் உங்களை விடுவிக்கிறேன். அம்மா, வாங்க சீக்கிரம் புறப்படலாம். என்னது, 9 மணிக்கு எல்லாம் வெளியில உள்ள லைட் எல்லாம் அமத்த சொல்லி எதமா சொல்லிருக்காரு? ஏன் இந்த அமத்தல? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். பேஷண்ட கவனிக்கிறது என் வேலையா? இல்ல எங்க லைட் எரிதுன்னு பாக்குறதா என் வேலையா? எதையாவது போய் கவனிங்க. அதுதான் எனக்கும் புரியல. பாண்டிச்சேரிக்கு போக முடியாது. பாண்டிச்சேரி இலையில 4 பக்கம் நம்ம தேடிக்கிட்டு இருப்பாங்க. பிறகு என் தோழி மரகதன் திருச்சியில இருக்கா, அங்க போனா? ஓ, சரியான யோசனை. யார் நம்ம தேட மாட்டாங்க. உனக்கு விலாசம் தெரியுமா? ஓ, தெரியுமே, வாங்க போலாம். எப்படி போயிட்டாங்கன்னு ஒரு வார்த்தையில என்கிட்ட சொல்லிட்டா போருமா? ஐயா கிட்ட வந்து நீயே சொல்லு. என்ன, வேணியும் வேலனும் ஓடிட்டாங்களா? ஓடிவிட்டார்களா? மடையர்கள், நீங்களெல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? தண்டச்சோர்கள். ஏ, உன் பாதையில் தான் இருந்தார்கள். எங்கே போனார்கள், எப்படி போனார்கள், எப்போது போனார்கள்? 12 மணிக்கு கூட பார்த்தேன், இருந்தாங்க. பிறகு காணவில்லை. ஆகாயத்தக்கே போயிருந்தாலும் சரி, பறந்து பிடிக்க விட மாட்டான் இந்த நாகப்பன். ஆமா, கடலுக்கடியில் ஒளிஞ்சிருந்தாலும் சரி, வராக அவதாரம் எடுத்தாலும் கொண்டு வந்துட மாட்டான். படிச்சல் என்னது? நீ எஸ்டேட்ல வேலை பாக்குறியா? ஆமா. அங்க என்ன எடுபடி வேலையா? ஆனா அது இல்லையா, இங்க மேல இருந்து கீழே வரைக்கும் ஐயா தான். ஓஹோ, அங்க வேலைன்னு ஒருத்தன் வேலை பாத்துக்கிட்டு இருக்கானா? பாக்குறானா? பாத்தா ஒரு காலத்துல. பாத்தா ஒரு காலத்திலயா? என்ன இறந்த காலத்தை சொல்றேன். அத இல்லையா, அவன் யாருக்கும் சொல்லாம டிம்கி கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டானா? ஆமா, அவன் கூட வேணின்னு ஒரு பொண்ணு இருந்ததா? அட, அவளும் ஐயா ஓடி போயிட்டா. ஏயா அவங்கிற? ஆமா, இவங்க எங்க ஓடி போயிருப்பாங்க? எங்க ஓடி போயிருப்பாங்களா? இருங்க, மேல எழுதி கட்டி சொல்றேன். என்ன ஐயா அது எழுதி? யோ, கேளு கேளு கேளு, எங்க இருக்கு? எங்க இருக்கு? கையில 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 கையில. என்னயா நீ இப்படி வச்சுட்டா? என்னயா கையில பச்சையா குத்தி இருக்க? பச்சையா இது? ஆமா, நீ நல்ல பச்சையா. அடச்சை, நல்ல ஆளையா நீ. ஆஹா, என் அன்பே மரகதம், உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வர்ணனை மடை போல் திறந்து வருகிறது. கம்பன் சீதையை வர்ணித்ததையும், அம்பிகாபதி அமராவதியை வர்ணித்ததையும், சுப்ரதீபக் கவியின் வர்ணனையும், இவையாவற்றையும் அவியல் செய்து உன்னை வர்ணிக்கலாமா என்று தோன்றுகிறது கண்ணே. அவியல் வேண்டாம், பொரியல் வேண்டாம், சொந்தமா ஏதாவது தெரிஞ்ச வர்ணிங்க. இந்தாங்க, இதை முதல்ல சாப்பிடுங்க.
இது காப்பியோ தேயிலையோ? ஏன் எப்படி இருக்கு? விளக்கெண்ணெய் மாதிரி இருக்கிறது. அப்ப காப்பிதான். நம்ம வீட்டு தேயில மண்ணெண்ண மாதிரி இருக்கும். ஐயோ மரகதம் வேணி அண்ணா வாங்க இப்பதான் வர்றியா வேணி? ஆமா மரகதம் நேரா இங்கேயே வர்றோம். மரகதம் இவர்கள் யாவர்? இவன் என் சிநேகிதி வேணி, அவர் இவா புருஷன், பெயர் வேலை. அப்படியா, நன்று, அடியோடு வாழ்க. இவர் எங்க வீட்டுக்காரர், தமிழ் வாத்தியார். வணக்கம். வணக்கம். நீவே இங்கே வந்தமைக்கு மகிழ்ச்சி. அம்மா வேணி, எங்க இருந்து இப்படி திடீர்னு வர்றீங்க? என்ன விசேஷம்? என் மனைவியே, முதலில் உணவு பிரச்சனை கவனி, பிறகு உட்கார்ந்து ஆறாமர குடும்ப நலம் பேசலாம். வா வேணி. நண்பரே அமருக. நண்பரே, நமது இல்லத்தில் உணவு மந்திரி, உடை மந்திரி, நிதி மந்திரி யாவும் மனையால் தான். உண்மையை சொன்னால் இங்கெல்லாம் சக்தியின் ஆதிக்கம் தான். இங்கென்ன எங்கெங்க பார்த்தாலும் அகில உலகத்திலும் கரண்டி பிடிக்கும் கைகளே மேலோங்கி நிற்கின்றன. அப்பன் கூட அம்மைக்கு அடக்கம் என்கிறார்கள் புராணிகர்கள். அம்மையப்பா என்றுதான் ஆண்டவரை அழைக்கிறார்கள் பக்தர்கள். நான் கூட வேணிக்கு கொஞ்சம் அடக்கம் தான். சும்மா இருங்கத்தான். சும்மா இருப்பதுமே பட்ட அனுபவத்தை தெள்ள தெளிய விளக்கிறார் என் நண்பர், இல்லையா? இல்லன்னா அவர் தான் அதிகாரம் செய்வார். அவருக்கு ஜாஸ்தி இருக்கட்டுமே. கோபத்தை அணைக்கும் குற்றாலத்து அருவி அல்லவா பெண்கள்? அருவியும் இல்ல குருவியும் இல்ல, தேங்காய் திருவண்ணா திருவியை காணும். நண்பரே, அருவி குருவி திருவி, புலவன் மனைவி புலவி ஆகிறாள். சும்மா இருங்க. மரகதா, அண்ணாவை அடக்கி வைத்திருக்கிறாய் போல இருக்கிறதே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவள் அடக்கவில்லை. அந்த உருவத்தை கண்டால் எனக்கு கொஞ்சம் பயம். அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. வெத்தலை பட்டியை கொடு என்றேன். மரகதம், உங்க அண்ணாவுக்கு ஒரு வேலை. அதுக்கு என்ன, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏனுங்க, ஒரு வேலை பாக்கணுமே. உனக்கா உலகம் உருப்படாதே. எனக்கு இல்லங்க, எங்க அண்ணாவுக்கு. ஓஹோ, பார்த்தால் போகிறது. எங்கள் திருவள்ளுவர் நூல் நிலையத்தில் ஒரு வேலை காலியா இருக்கிறது, அதில் சேர்த்து விடுகிறேன். ஏன் நண்பரே? சந்தோஷம். சவாஷ் பூபதி, நீ ஒரு சாம்ராஜ்யத்திற்கே போவதியா இருக்க வேண்டியவன். இங்க வாடா. என்ன? ஜோகிந்தர் சிங், நம்பர் 8, தர்மலிங்க தெரு, திருச்சி. இந்த விலாசத்துக்கு 200 ரூபாய் அனுப்பும்படி கேஷியர் தான் சொல்லு. கவர்ல அனுப்ப சொல்லட்டுமா, இல்ல கார்டு அனுப்ப சொல்லட்டுமா, இல்ல ரயில்வே பார்சல் அனுப்ப சொல்லட்டுமா? அடே முட்டாள், மணியாடல் அனுப்ப சொல்லடா. சரதாஜமா, முட்டாள் மணியாடல் அனுப்ப சொல்றேன். மாடாயா. அச்சா, எவ்வளவு ரூபாய்? 200 ரூபாய்க்கு. அச்சா, கையெழுத்து போடுங்க. நீ நல்ல போஸ்ட்மேன், மோசம் கீசம் கிடையாது. அதே நம்ம பரம்பரையிலேயே கிடையாதுங்க. கஷ்டம் தீர்ந்தது, காதல் முடிஞ்சது, கல்யாணம் நடந்தது, ஒரே மாசத்துக்கு எல்லாம் சமாதானம். அரே, அம்மை மூஞ்சிலே அச்சாவா தெரியுது, அச்சு போட்டிருக்கு. ஜோகிந்தர் ஜோசியம் சுத்தமா சொல்லுது. யாருக்கு? நம்மளுக்கு மூஞ்சு பார்த்து நம்ம ஜோசியம் பிரபலம்னு சொல்றாங்க. அப்படியா? ஊராவையும் சொல்ல முடியுமா? ஊராவையும் கேக்குறாங்க. அச்சா, ஆமா, இத பைத்தியே. அச்சா, அரே பகவான், அம்மை காதல்லே கரைஞ்சது, அப்பன் தப்புன்னு எரிஞ்சது, அம்மை பறந்தது அலைஞ்சது, நிஜமா? ஆமா ஐயா. அப்புறம் புருஷன் பார்த்தது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது,
இப்போ ரேக சொல்றது அச்சா நிம்மதி அச்சா நிம்மதி. நிஜந்தா ஐயா, இந்த நிம்மதி நிலைக்குமா ஐயா? நிம்மதி நிலைக்கும். குரு ரேகா சூரிய ரேகா கூட்டு சேருது, சேர்ந்தா பௌத்திர ரேகா துர்பாக்கியம். கொஞ்சம் கஷ்டம். அப்படின்னா? சோட்டா கஷ்டம், தூணா போயிடும். அப்புறம் அச்சா நிம்மதி அச்சா நிம்மதி. ஆஹா, கடவுள் மாதிரி சொன்னீங்க. அம்மை பேரு வேணி. வேணி அச்சானா காசு தாரா. வீட்டுக்கு வாங்க தர. அச்சா ரொம்ப சந்தோஷம் ஐயா. அச்சா போயிட்டு வராமா? என்ன உங்கள் அப்பன் கார்லயே அடிபட்டு கால் முறிஞ்சு கிடக்குறாங்கோமா? நம்மள அந்த பக்கம் வந்தாங்கோ, உங்கள் அப்பன் வேணி வேணி சத்தம் செய்தாங்கோ, உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கோ. இப்ப நான் என்ன செய்ய வேண்டி? நம்ம வீட்டுலதான் போட்டிருக்காங்க, உங்களை பாக்குறதுக்கு துடிதுடிக்கிறாங்கோமா. எங்கய்யா? எட்டு தர்மலிங்கம் தெரு. மரகதம் அவர் வந்தா சொல்லு, நான் போய் பாத்துட்டு வரேன். அரே வேணியம்மே, நேரம் செய்யறா இல்லை, சீக்கிரம் வர. என்னடி துடிக்கிறாய்? எலியே பொறிய தேடி வந்து விட்டது. வாய்ப்படி செண்டாளா, அக்கிரமக்காரா? அலறு, நன்றாக அலறு. உன் அலறலை ஹார்மோனியமாக்கி, தவிப்பை அதற்கு தாளமாக்கி, புலம்பலை புல்லாங்குடலாக்கி, மிரட்சியை மிருதங்கமாக்கி காதல் கீதம் பொழிய போகிறேன். அவங்க அப்பா கண்ணாயிரம் இல்ல, கார்ல அடிபட்டு கிடக்கறான், போய் பார்க்க போயிருக்கண்ணா. இங்கேயும் வந்துட்டானா? தொலைஞ்சது. ஏதோ ஆபத்தா, பலமான காயமா. செய்தி வந்த உடனே வேணி துடி துடிச்சு போனா. நான் தான் போக சொன்னேன், நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. நானா? அந்த துரோகியின் முகத்துல கூட விழிக்க மாட்டேன். அவளை அவங்க கூடவே போகட்டும், எனக்கு ஒண்ணு வேண்டாம், இந்த உலகமே வேண்டாம். விஷயத்தை தெரிஞ்சுக்காம ஏன் இப்படி அத்து விட்டாப்புல பேசுறீங்க? ஆயிரம் தான் இருந்தாலும் அப்பாவுக்கு ஆபத்துன்னா மனசு கேட்குமா? பொய், அவ்வளவு வெறும் பொய். எங்களோட வாழ்வை கெடுக்கவே வந்திருப்பான், அவளை அழைச்சிட்டு போறதுக்கு இந்த பொய் சொல்லி அனுப்பியிருப்பான். வேணி, இன்பமே இணங்கிவிடு. வசந்தத்தில் பூத்த வாச புதுமலரே வந்துவிடு என்னிடம். வண்ண தாமரையே, வர்ணஜால பூங்கொத்தே, என் வலிமமிக்க தோள்களிலே உன்னை வாரி எடுத்துக் கொள்வேன். பாய்ந்துவிடு என்னில் பைங்களையே. பாவி, என் நிலையை பார்த்த பிறகு கூடவா உனக்கு பரிதாபம் ஏற்படவில்லை? பரிதாபம் ஏற்படுவதால் தான் என் பக்கத்திலேயே இருக்க சொல்கிறேன். அயோக்கியா, என்னை விட்டுவிடு. கையிலே கிடைத்த கனி, கண்ணில் அகப்பட்ட பறவை, கபோதிகள் கூட விட்டு விட மாட்டார்கள். இனி நீ ஓட முடியாது. பேசாதே, ஊமையாக்கிவிடு, இல்லையேல் உரு தெரியாமல் ஆக்கிவிடுவேன். ஆக்கிவிடு, ஆயிரம் நன்றி உனக்கு. கற்பை இழக்க சம்மதியாமல் வேணி பலியானாள் என்று உலகம் சொல்லட்டும். சுடு. வேணி, ஏ வேளா, வீணாக சாகாதே. சாக வரவில்லையடா சதிகாரா, கொடுமைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. கோரம் அதிக நாள் பொலிவிட்டிருக்க முடியாது என்பதை நிலைநாட்ட வந்திருக்கிறேன். நீ யார் என்பதை நிதானித்துக் கொள். தெரியுமாடா, உன் தான் தோன்றி தர்பாரிலே சர்வாதிகார சபா மண்டபத்திலே சிக்கி சீரழிந்த தோட்டக்கூலி நான். ஆனால் நான் இந்த தோட்டக்கூலியாக வரவில்லை. நான் சிந்திய ரத்தத்திற்கு, அனுபவத்த சித்திரவதைகளுக்கு உனக்கு பரிசு வழங்க வந்திருக்கிறேன். என்ன பரிசு தெரியுமா? பாதகா பழிக்கு பழி. பயலுக்கு
மூளை குழம்பி விட்டது. பைத்தியக்கார விடுதியில் இருக்க வேண்டியவன். ஆம், உன்னை போன்ற பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்வதற்கு. கத்தாதேடா காட்டு மிராண்டி. கண்ணாடியில் பாரடா உன் உருவத்தை. டேய் வேலா, மீண்டும் பேசினால் கிட்ட நெருங்கினால் உதவிடும். ஓட ஓட விரட்டுவேன். விரட்டுவாய். ஏன் விரட்ட மாட்டாய்? உழைப்பாளிகளின் ரத்தத்தை உண்டு வளர்ந்த நல்லவா? நீ என்னை விரட்டுகிறாயா அல்லது நீ இருந்த இடத்தில் புல் முளைக்க போகிறாய் என்பதை பார்க்கத்தான் போகிறேன். வீட்டுல கொலை நடந்திருக்கு, உடனே புறப்படுவாங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் கோர்ட்டில் சொல்லும். ஐயா, இவர் நிரபராதி, இவர் கொலை செய்யவில்லை. என்னை நம்புங்கள். யாரோ செண்டாளர்கள் சதி செய்தார்கள். என் உயிரை பிரித்து விடாதீர்கள். என்னை நம்புங்கள் ஐயா. நீங்க நிக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் யாராவது இருக்காங்களா? வழக்கறிஞரா? ஒருவர் இருக்கிறார். ஆனால் அவர் பீடி சுருட்டு அடிதடி வழக்குகளுக்கு ஆஜராயிருக்கிறாரே தவிர இந்த மாதிரி பெரிய வழக்குகளுக்கு ஆஜரானது கிடையவே கிடையாது. உருப்பிட்டாப்லதான் மருகதம். அந்த ஜோசியன் அகப்பட்டால் தான் கணவரை விடுவிக்க முடியும். எங்கே போனானோ, இந்நேரம் எந்த உலகத்துக்கு ஓடிவிட்டானோ. எவ்வுலகம் போனால் என்ன? நீங்கள் கவலையை விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆமா, இவர் பேசுற தமிழ்லயே அவன் சாக வேண்டாம். மருகதம், கதை பேச நேரமில்லை. வக்கீல் வைக்க வேண்டுமே. இப்ப நான் பணத்திற்கு எங்கே போவது? யாரிடம் கேட்பது? யார் இருக்கிறார்கள் எனக்கு? மருகதம்,
இவைகளை கொண்டு போய் விட்டு விட்டு வா. வேண்டாம் வேணே. மறுக்காதே, ஆபத்திற்கு தானே நகையெல்லாம். அவர் காப்பாற்றப்பட்டால் போதும். போ, தயங்காதே, சீக்கிரம் போய் வா. கடின காலத்தில் நகைகளை விற்பதில் தவறில்லை என் மனைவியே, வா சீக்கிரம். காஜி வணிகரே, யாம் இதனை விற்பனை செய்ய வந்துள்ளோம். என்னையா முழிக்கிறீங்க? போலி நகையா இருக்குமோன்னு நினைக்கிறீங்களா? இது உங்க கடனகம் மாதிரி இல்லையா, அசல் பத்திரமாத்து. குடியா பணத்தை என்ன சும்மா இருக்கிறீங்க? நானும் சந்தேகப்பட்டேன், நீங்க நினைக்கிற சரிதான். எது குறித்து ஐயப்படுகிறீர்? எம் நேரத்தை போக்காது விலையை கொடும். அரே பொறுக்கோணும், அவசரக்கி பட வேண்டாம். இது நகை உன்கி எப்படி கேடிச்சான்? யாம் இதற்கு விலை கேட்குதும், நீர் அதன் சரித்திரம் கேட்குதுமோ? போலீஸுக்கு தகவல் கொடுக்கலாமா? அரே நம்ப முதல்ல விசாரிக்கிறான். நியாயம் கீ சொல்றான், சும்மா வரும். என்னையா திடீர்னு சந்தேகப்படுறீங்க? இது திருட்டு நகை இல்லையா? வணிகரே தவறு, பெரும் தவறு. எம்மை சந்தேகிக்கிறேன், திருடுவது எம் தொழில் அல்ல. இப்படி சந்தேகப்பட்டவருக்கு 100,000 ரூபாய் மனநஷ்ட வழக்கு தொடரலாம். அறமன்றத்தில் வழக்காடத்தான் நிதி இல்லை. இது நம்ம சவுக்கார்க்கு நகை, எமக்கு விலை கொடுத்த பிறகு. வேண்டாம் நகை குடியா, விசாரணை பண்றான், விசாரணை. அரே இது பட ஆத்மிக்கே நகை, உன் கைக்கு எப்படி கிடைச்சான்? சத்தியம் கி சொல்றான் இல்லே, போலீஸ் வருது அள்ளி போறது, லாரிலே கொண்டு போகுது ஸ்டேஷன். வரட்டும் வரட்டும், நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நம எஞ்சோம். சும்மா இருங்க, இது என்னடா, இது பெரிய வேதனையா போச்சு. இந்தையா இது என் சிநேகிதி வேணி நகை. அரே அவளுக்கு எப்படி கிடைச்சான்? இருந்தாள், குற்றம் சாட்டப்பட்டவனை கைது செய்யும் பொழுது போலீசார் கண்ட காட்சியவை. கைது செய்யப்படும் போது வேலன் கையில் ஆயுதம் இல்லை என்று கூறப்பட்டது உண்மைதான். ஆனால் களவாடியவன் கன்னக்கோலை தோடிலே போட்டுக் கொண்டு நிற்பதில்லை. அதுபோன்றே வேலனும் கொலைக்கருவியை மறைத்திருக்கிறான். இந்த வழக்கில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது இதுதான். கொலை நடந்ததா? நடந்தது. வேலன் அங்கு இருந்தானா? இருந்தான். நாகப்பன் மரண வாக்கு மூலம் கொடுத்தானா? கொடுத்தான். என்ன சொன்னான்? என்னை கொன்றது வேலன் என்றான். கண்கண்ட சாட்சியம் இது. கொன்றது வேலன், சந்தேகம் என்று தெளிவாகிவிட்டது. ஏன் கொன்றான்? எதற்காக கொன்றான்? கொலை செய்யும் அளவுக்கு தூண்டிய சூழ்நிலை எது? காரணம் எது? நோக்கம் என்ன? இவற்றை ஆராய்ந்தால் வழக்கு சுலபமாகிவிடும். யுவர் ஆனர், டிஃபென்ஸ் தரப்பு சாட்சியாகிய வேணியை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி கோருகிறேன். ஆல் ரைட். வேணி 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 வேணி. உன் பெயர்? வேணி. தகப்பன் பெயர்? கண்ணாயிரம். வேலனுக்கு நீ மனைவி. நாகப்பனுக்கு? அவன் யாரோ நான் யாரோ. கொலை உண்ட நாகப்பனை உனக்கு தெரியுமா? பார்த்திருக்கிறேன். எத்தனை முறை? எண்ணி வைத்திருக்கிறேன். ஓஹோ, அவ்வளவு அதிக சந்திப்போ? கீழ்த்தரமான கேள்வி. வேலனோடு நீ வாழ துவங்கியது எப்போது? பாண்டிச்சேரிக்கு போனதுல இருந்து. வேலனுக்கு முன் யாரிடத்திலாவது காதல் உண்டா? கன்னி பருவம் துவங்கியது முதல் நான் கண்டதும் அவரைத்தான், காதலித்ததும் அவரைத்தான், கைப்பிடித்ததும் அவரைத்தான். முன்பே உனக்கு ஒருவரிடம் காதல் உண்டு என்கிறேன் நான். உங்கள் மூளையை பற்றியே சந்தேகிக்கிறேன் நான். இது கோர்ட், கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேச வேண்டும். இது யார் படம்? என்னுடையதுதான். இதை நீ யாரிடமாவது கொடுத்ததுண்டா? என் காதலரிடம் கொடுத்தேன். உண்மையின் ஓரத்துக்கு வந்து விட்டாய். உன் காதலரிடம் இருந்துதான் இந்த போட்டோ கைப்பற்றப்பட்டது. இதை நீயே கொண்டு போய் நேரிலேயே கொடுத்தாய் இல்லையா? ஆமா. பிறகு அவரோடு ஆனந்தமாக பேசிக் கொண்டிருந்தாய் இல்லையா? ஆமா. அதற்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம் இருப்பதால் தான் கேட்கிறேன். அதற்கு பிறகுதானே நீ வேலனை சந்தித்ததெல்லாம்? அதற்கு பிறகா? என்ன கேட்கிறீர்கள்? போட்டோவை உன் காதலனிடம் கொடுத்த பிறகுதானே நீ வேலனை காதலித்ததெல்லாம்? எனக்கு புரியவில்லை. கேள்வி புரியவில்லையா அல்லது புரிந்து கொள்ள விரும்பவில்லையா? போட்டோவை கொடுத்திருந்தும் ஆசையாக பேசியிருந்தும் வேலனை கண்ட பிறகு நாகப்பனை மறந்து விட்டாய் இல்லையா? இல்லை இல்லை, இந்த போட்டோவை என் கணவருக்கு தான் கொடுத்தேன். யுவர் ஆனர், இந்த போட்டோ கொலை உண்டு கிடந்த நாகப்பனின் பாக்கெட்டில் இருந்து கைப்பற்றப்பட்டது. மற்றவைகளை யூகித்துக் கொள்ளலாம். ஆஹா, அருமையான கற்பனை, அற்புதமான ஜோடனை. சரி,
தருமலிங்கம் தெரு வீட்டிற்கு போன போது அங்கே யார் இருந்தார்கள்? நாகப்பன் மட்டும். அவரை கண்டதும் நான் நடுங்கினேன். பார்த்து விடுவானே கணவன் என்றா? அக்கிரமமான கேள்வி. இது என்ன, நீதிமன்றமா அல்லது நிந்தனை கூடமா? ஆர்டர். நாகப்பனும் நீயும் சல்லாபமாக இருந்தீர்கள். தேடி வந்தான் வேலன், கண்டான், திடுக்கிட்டான். நீ துடித்தாய், பத்தினி போல் நடித்தாய், கள்ள காதலனை, காமுகன், கற்பழிக்க வந்தவன் என்று குற்றங்களை சாட்டியிருக்காய். ஆத்திரம் கொண்ட வேலன் நாகப்பன் மீது பாய்ந்து கொன்று விட்டான். இந்த கொலைக்கு வேறு காரணம் இல்லை. மனைவியை மாற்றான் காதலிக்க கண்டு மானம் போய்விட்டது என்பதால் ஏற்பட்ட ஆத்திரம் தான் இந்த கொலைக்கு காரணம். இல்லை இல்லை, கணம் கோட்டார் அவர்களே, கேளுங்கள். நானும் வேணியும் உயிரும் உடலுமாக வாழ்ந்தோம். சூழ்ச்சி செய்தான் பூபதி என்பவன். என்னை தொல்லை மிகுந்த தோட்டக்குலி ஆக்கினான். எஸ்டேட் அதிகாரி நாகப்பன் என்னை மரத்தில் கட்டி வைத்து அடித்தான். வேணியை வெள்ளாட்டியாக்க நினைத்தான். ஒரு தோசியனை அனுப்பி வேணியை தன் இருப்பிடம் வரவழைத்தான். ஆசைமொழி பேசி அருகில் நெருங்கினான். தக்க சமயத்தில் நான் சென்றேன், வேணியை காப்பாற்றினேன். ஆனால் சண்டாளனை யாரோ கொண்டு விட்டார்கள். இதுதான் நடந்தது, நம்புங்கள் என்னை. ஆர்டர் ஆர்டர். இது நீதிமன்றம், அடக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். எஸ் யூ கேன் ப்ரொசீட். நாகப்பனை நீ கள்ளத்தனமாக காதலித்ததை மறுக்கிறாயா? ஆமாம், அது அபாண்டம் என்று மறுக்கிறேன். காதலிக்கவில்லை என்றால் ஏன் அவனை போய் பார்க்க வேண்டும்? அயோக்கியன் ஒருவன் அழைத்து சென்றான் என்றேனே. யார் அவன்? ஒரு ஜோசியன். பெயர் தெரியாது. முன்பின் தெரியாதவன் அழைத்தாராம். அம்மையார் பேசாமல் பின் சென்றார்களாம். கணம் கோட்டார் அவர்கள் இதை நம்ப வேண்டும் என்கிறார் சாட்சி. தள்ளியா தள்ளு மோசக்கார பயலன், ரயிலேறி தப்பிச்சு விடுவோமா? ஓடிவிட முடியுமா? நடக்காது, அரமண்ட மீறி வாங்கியே தீரும். இதோ இவன் தான் தர்மலிங்கம் தெரு வீட்டுக்கு நாகப்பனிடம் அழைத்து சென்றவன். நீதிபதி அவர்களே, இவனை விசாரித்தால் உண்மை புரியும். ஆல் ரைட். நீதிபதி அவர்களே, இவனை நானே விசாரிக்க அனுமதி தர வேண்டும். எஸ் ஆல் ரைட். நீதானே என்னை தர்மலிங்க தெருவுக்கு அழைத்து சென்றது? ஏ பொம்பளே, நிம்பளுக்கு நம்பள் பார்த்தா இல்ல, நிம்பள் என்ன சொல்றான்? என்னை சந்தித்து எங்கள் கஷ்டம் எல்லாம் தீரும் என்று ஜோசியம் சொல்லவில்லையா? ஜோசியம்? நிம்பள் நம்பளுக்கு ஜோசியம் சொல்றான் இப்போ? ஜோசியம் பாவி, எங்க அப்பாவுக்கு ஆபத்து என்று அவசரமாக கூப்பிடவில்லையா? அரே, நம்ம பம்பாய் மேலே இருந்து இப்போ தான் வந்தாங்கோ, நம்மளுக்கு யாருக்கு பார்த்து சொல்றாங்கோ? அரே, அந்த பகவானுக்கு பயந்து பேசு. அரே, நம்ம சத்தியம் பேசுறாங்கோ, நம்ம அர்ச்சந்திரன் தெருவிக்கு மேலே இருக்கிறாங்கோ. பொய் சொல்லாதே, உன்னுடைய சூழ்ச்சியால் ஒரு பாவமும் அறியாத உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. சொல், உண்மையை சொல்லிவிடு. ஒரு கள்ளமும் அறியாதவர் குற்றக்கூண்டிலே நிற்கிறார் பார். கண்ணீர் குளமாக நான் கலங்கி நிற்கிறேன் பார். இன்னும் மறைக்காதே, உனக்கு நாங்கள் என்ன தீங்கு செய்தோம் இப்படி எங்களை வாட்டி வதைக்க? அக்கிரமே தொழில் அவனுக்கு, பழிகாரா, இப்போதாவது இறக்கம் காட்டு. சொல், சொல்லிவிடு. அரே, நம்ம எத்தனை ஊர்மையிலே போயிருக்கிறாங்கோ, எத்தனை புண்ணியம் சம்பாதிச்சிருக்கிறாங்கோ, நம்மளுக்கு போல யாருமே நம்மளுக்கு குற்றம் சொன்னாங்கோ இல்லை. இவன் தான் ஓடி போன பூபதி, மோசடி வழக்கில் கைதானவன் இவன் தான். இவனே தான் பொய்த்தாடி வைத்திருக்கான். ஒழிந்து போ பேலா, ஒழிந்து போ. அன்று உனக்கு நான் வைத்த குறி நாகப்பனை கொன்றது, இன்று என் குறிப்பில்லை. இந்த கொலை வழக்கு இடையிலே விசித்திரமான கட்டத்தை அடைந்து நீதியை நிலைநாட்ட பயன்பட்டிருக்கிறது. வேலந்தான் கொலைகாரனோ என சந்தேகப்பட்ட நேரத்தில் பழைய குற்றவாளியும் மோசடி வழக்கில் தண்டிக்கப்பட்டவனுமான பூபதி அகப்பட்டான். அதோடு நாகப்பனை கொன்றதும் தானே என்று ஒப்புக்கொண்டான். நாகப்பனின் ரிவால்வரும் பூபதியிடம் அகப்பட்டிருக்கிறது. சாட்சியங்களை கவனிக்கும் இடத்து பூபதி குற்றவாளி என்று தீர்மானித்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாகிவிட்டது. இப்போது வேலனை நிரபராதி என்று தீர்மானித்து விடுதலை செய்கிறேன். அப்பா. வேணி. அண்ணா. மரகதம். தம்பி வேலா, என் செல்வமே. என்ன இது? நான் தான் உன் தாய், 10 மாதம் சுமந்து பெற்ற தாய். தாய்? ஆமாப்பா, பல வருஷங்களுக்கு முன்னால நீ பழனியில காணாமல் போயிட்ட. என்னை வளர்த்த மருதா என் தாய் இல்லையா? இல்லையாடா மகனே. ஒருவேளை அவன் உன்னை பழனியில் அனாதே அடுத்து வளர்த்திருக்கலாம். கண்ணே, பெத்த மகனையே ஊழியனாக கொண்ட பாவிகள் நாங்கள். இதோ இந்த லாக்கெட்.
என்னுடையது. இது எப்படி உங்களுக்கு கிடைத்தது? நான் தான் கடையில் விற்க சொன்னேன். அந்த சேட்டு தான் என்னிடம் கொடுத்தான். இது சிறு வயசுல நாங்க உனக்கு போட்டது. இதுல இருந்து தான் உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அம்மா, அம்மா, அப்பா. வேலா, அத்தை. மரகதம், வேலா, என்ன ரொம்ப மன்னிக்கணும். இடையில மனசு கெட்டு நான் ரொம்ப திருந்திட்டேன். ஆமாப்பா, அநியாயங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம நடந்துட்டேன். என்ன மன்னிச்சிடப்பா. மன்னிப்பு உனக்கா? மன்னிப்பு காதலர் வாழ்வை கடுத்த நாசகாலனே, கிட்டி வாழ்ந்தவரை வெட்டி வீழ்த்திய துட்டனே, உனக்கா மன்னிப்பு என்று அறத்திலே பேசுவார்கள். நன்றி நன்றி, நான் பயந்தே போய்விட்டேன், தெளிந்தேன். ஆனால் வாழ்க்கை வாழ்வதற்கு, பகையை வளர்ப்பதற்கல்ல. நான் உங்களை மன்னித்து விட்டேன் மாமா. என்னப்பா என்ன தேடுறீங்க? இனிமே என்ன தேட போறாரு? சுகம் எங்கேன்னு தேடிட்டு இருந்தாரு, அதுதான் இங்கேயே கிடைச்சிருச்ச டனால். செந்தமிழ்நாட்டு கோலையிலே சென்று பாடி தெரியும் பூங்குயிலே, செந்தல் அடிக்குது என்னை மயக்குது தேமுடிய இந்த வேளையிலே, செந்தல் அடிக்குது என்னை மயக்குது தேமுடிய இந்த வேளையிலே. துணை வேறு யாரும் இல்லை, உம்மையன்றி இங்கு இன்பம் இல்லை, உற்ற துணை வேறு யாரும் இல்லை. என் உயிர் தமிழ் காவியமே, என்றும் ஒன்றாகவே வாழ்ந்திடுவோம். என் உயிர் தமிழ் காவியமே, என்றும் ஒன்றாகவே வாழ்ந்திடுவோம். இன்ப துன்பம் எதிலும் சம பங்கு அடைஞ்ச நாமே, இன்ப துன்பம் எதிலும் சம பங்கு அடைஞ்ச நாமே, இல்லறம் ஏது பேதமில்லா எண்ணம் கொண்டு வாழலாம், இல்லறம் ஏது பேதமில்லா எண்ணம் கொண்டு வாழலாம். செந்தல் அடிக்குது என்னை மயக்கது தேமொழியே இந்த வேளையிலே.